அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். இங்கே வந்து பிரபஞ்சம் பூரா இருக்கிற மனித மனங்கள் வந்து ஒரே மனம்தான். நீங்கள் ஒத்தர் கேட்டாலும் இங்கே இருக்கிற மனித சமுதாயத்தின் சார்பாக நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள். 770 கோடி மக்களை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க உங்கள் கேள்வி மூலம். ஏன்னா அதே உணர்ச்சிகள் தான். தப்பான ஒரு பொய்யான உடலுக்கு அதை நம்ம கோத்து விட்டுக்கிறோம். அதாவது எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு இந்த பயம் இருக்கு. அந்த எனக்குன்னு சொல்றவன் உடல் மாத்திரம்தான், உடல் மூலமா தான் நம்ம அந்த சந்தேகம் கொண்டவனாக நம்மை நினைக்கின்றோம், பயம் கொண்டவர்களாக நினைக்கின்றோம், ஆன்மீகம் தேடுபவர்களாக கூட நினைக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் என்பது, நான் என்பது. இது இங்கேயே ஆரம்பிச்சிடும். இதை மத்திரம்தான் களையறதான் அன்பம். இதை களைஞ்சிட்டா மனம் பேசவே பேசாது. நீங்க நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க பேசினீங்கன்னா அதுவா பேசுது? நீங்க இல்ல பேசுறீங்க. நினைப்புகள் உங்களுடைய அந்த நிலைக்கண்ணாடியில தெரியாது, நீங்க நினைக்கிற நினைப்புகள். ஆனா உங்களுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கு. நீங்க கலவரத்தோட அந்த நிலைக்கண்ணாடியை பாக்குறதெல்லாம் உங்களுக்கு உள்ள ஃபீல் பண்றீங்க. ஒரிஜினல் இது. அதை வந்து அந்த நிலைக்கண்ணாடி காம்பிக்க. சோ இந்த வந்து போற மனத்தை ஒருத்தன் ஓனர்ஷிப் கொண்டாடுறான். பெயரை சொல்லி, நான் சொல்லி, என்னைன்னு சொல்லி, என்னாலன்னு சொல்லி, என்னுடைய அறிவு, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய புகழ், என்னுடைய குழப்பம், என்னுடைய சந்தேகம், என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய நாத்திகம், என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய நாடு, என்னுடைய நிறம், போரும் போரும். ஒவ்வொரு நினைப்புக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆளு நின்றுகிட்டு இருக்கான். இல்லவே இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த கதாபாத்திரமோ இல்லாட்டி அந்த நினைப்பு, நான் இந்த மொழியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை சேர்ந்தவன் வந்து ஆன்மீகம் தேடினா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஜாதியை சேர்ந்தவன் ஆன்மீகத்தை தேடினா கண்டுபிடிக்க முடியாது. இந்த மதத்தை சேர்ந்தவன் ஆன்மீகத்தை தேடினா கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆண், இந்த வயது கொண்டவர், இந்த வேலை பார்ப்பவர், இவங்கெல்லாம் ஆன்மீகம் பண்றாங்க. இது பேர் விழிப்பு நிலை ஆன்மீகம் பேர். இவங்க இது ஆன்மீகம் பண்றதை விட அந்த கதாபாத்திரமா எங்கேயோ வந்து தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தப்பு தான் நடக்கும். கதாபாத்திரம் பண்ணா கதாபாத்திரம் எங்க ஆரம்பிச்சதுன்னா தப்புகள் தான் நடக்கும். குழப்பத்தை தவிர அங்க ஒண்ணுமே இருக்காது. இங்க குழப்பம், இங்க வந்து தெளிவை தவிர ஒண்ணுமே இருக்காது. எது விசாரத்துக்குள்ள இருந்துகிட்டு வாழ்க்கையை நடத்தினா. இப்ப இது சம்பந்தமா தான் கேள்விகளை அற்புதமாக வந்திருக்கின்றன. எல்லாம் அவர்களுடைய மெச்சூரிட்டி எல்லாம் காண்பிக்கின்றார்கள். அதுவும் சிறிய வயதுக்காரர்கள் எல்லாம், 25 வயசு இந்த மாதிரி பசங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த கேள்விகளை படிக்கவே ஆனந்தமாக இருக்கின்றது. இப்போ முதல்ல கேள்வியிலேருந்தே நம்ம நேராக போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வியிலேருந்து போயிடுவோம். வணக்கம் ஐயா. ஆறுமுக பெருமாள், வயது 25, திருநெல்வேலி. இந்த ஆன்ம விசாரத்தில் எண்ணுபவன் தேவையில்லை, உணர்ச்சியும் தேவையில்லை, ப்ரீ பிளானும் தேவையில்லை. அவ்வாறே நாம் இந்த ஆன்ம விசாரத்தில் செய்ய வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் இந்த உலக வாழ்விற்கு தேவையான செயலை செய்ய சிலவற்றை நான் அடைய வேண்டியதாக இருக்கின்றது, பெற வேண்டியதாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், குரூப் 1, அதை பெற படிக்க வேண்டி உள்ளது. ஸ்ட்ராட்டஜிக்கலி திங்க் பண்ணி அதற்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியுள்ளது. இது இந்த என் புவி வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அதை எண்ணாமலோ, பிளான் பண்ணாமலோ, அதற்கு உழைக்காமலோ என்னால் அடைய முடியாதே, அந்த லட்சியத்தை அடைய முடியாதே,
அதை எப்படி விசாரத்தோடு அணுகுவது என்பது எனக்கு புரியவில்லை. அந்த எக்ஸாமுக்கு உள்கடந்தே எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை எனக்கு விளக்கவும். பல நாட்களாக எனக்குள் இருக்கின்ற கேள்வி இது ஐயா. என்ன மெச்சூரிட்டி பாருங்க, என்ன அற்புதமாக வந்து நுணுக்கமாக இந்த வித்தை வந்து போர்டில் எழுதி காமிக்க முடியாது. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணுறோம். என்ன கேட்குறாரு, 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் 52 வாரங்களும் 365 நாள்களும் ஒரு நாள் சேர்த்து 362 நாளாக லீப் இயர் வரும்போது இவ்வளோ க்ஷணங்களும் பண்ணணுன்றீங்களே, விசாரத்தில் இருக்கணுன்றீங்களே, அதுலேருந்து நான் வந்து இங்கே எவ்வளவோ எனக்கு வேலைகள் இருக்கு, படிக்கணும், வேலை கிடைக்கணும், குடும்பத்துக்கு உதவணும், என்ன நான் மேம்படுத்திக்கணும், புவியில் பிறந்துட்டேன் நான், என்னமான வார்த்தை சொல்கிறவங்க இது இது இந்த என் புவி வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. புவின்னா இந்த பிறந்துட்டார், இந்த பூமியில் பிறந்துட்டேன் நான், ஜென்மம் எடுத்துட்டேன், இதற்கு தேவையான ஒன்று எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் கிளாஸ் க்வெஸ்சன், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. நான் அடிப்படையை எடுத்து திருப்பி சொல்லாமல் நான் எதையுமே பண்ணுறதில்லை. இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லைடை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேயே அவர் இன்னும் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வின்னு இருக்குது, இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கோ, பேலன்சிங் அதுதான் கேட்குறேன். கலர்ஃபுல்லாக ஒரு படம் கொடுத்துருக்கேன், நான் யார் விசாரம் அனைத்து ஆற்றல் ஸ்தாபிதம் கொடுத்துருக்கேன். யூ ஆர் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆல் ஸ்கில்ஸ் ஆல் பவர்ஸ். நம்ம ஆதிசங்கரர் வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்ரீ சக்கரம்னு ஒன்று ஸ்தாபிச்சார். இந்த அம்மன் முக்கியமாக வந்து காமாட்சி அம்மன் கோவில்ல காமத்துக்கு அடிப்படையாக இருப்பிக்கின்றவள். சிவனை காமம் உருவதால் அந்த சக்திக்கு பெயர் வந்து அந்த மனத்திற்கு பெயர் சிவகாமியினை பெயர். சிவத்தை காமுருபவள் சிவகாமி, நடராஜர் சிவகாமி, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. அந்த மாதிரி ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபிச்சார். இந்த ஸ்ரீ சக்கரம் வேற எங்கேயோ ஒரு முக்கோணம் முக்கோணமா போட்ட விதவிதமான அந்த யந்திரம் இல்லை, நம்மளுடைய நான்பாம். நம்மளுடைய நான்பாவத்துக்கு அந்நியமா பிரபஞ்சத்துல ஒரு சக்தியும் கிடையாது. இதை இங்க சிங்க் பண்ணணும், மெய்ஞானிகள் இதை சிங்க் பண்ணி. ஏன்னா இது ஒண்ணுதான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்துல என்னன்னோ காடு மலைகள்லாம் இல்லை, நீங்க பிறந்த ஊரு உங்க உடம்பு கூட இல்லைங்க. அந்த மாதிரியாக அதிஷ்டானம், அதிஷ்டானம்னு என்ன, மூலவர் சந்நிதியோடையே நீங்க இருந்து அந்த மூலவராகவே இருந்து மூலவருக்குள்ள பிரதிபலிக்கிற உற்சவர்களாக நீங்க வெளியில வெளியில போயிட்டு ஊர்வலம் போயிட்டு உற்சவங்கள் போயிட்டு வந்துட்டு வந்து 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 ராத்திரி வந்து அடங்கினீங்கன்னா இப்படி இருக்கும். அத போல ஒவ்வொரு விழிப்பு நிலையும் மூலவர் மூலவரே உற்சவராக இறங்குவார். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். அனைத்து ஆற்றல்களும் உள் விசாரம் பண்றவன் அவன் கீழே கிடைக்காத சக்திகள் கிடையாது. நேம் எனிதிங் உலகத்துல ஸ்கில்ஸ் நீங்க எதை வேணா சொல்லுங்க. கலைகள் அத்தனை இருக்கு, ஆய கலைகள் 64 கலைகள் இருக்குல்ல, 64 கலைகளுக்கும் அதிஷ்டானம் வந்து இந்த நான் என்ற சொல்லணும். ஆனா அது எந்த இடத்துல வந்து சிங்க் ஆறுது, எக்ஸாக்டா உங்களுடைய உடம்புக்கு இந்த ஜென்மத்துல தமிழ் பாஷை பேசுற ஆறுமுக பெருமாளாக இருக்கிற 25 நபராக இருக்கின்ற ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுத போற அந்த வாலிபருக்கு, வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவருக்கு அந்த ஈகோ, எல்லா ஈகோவும் இதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆறுமுக பெருமாள் நீங்க யூடியூப்லேருந்து கவனிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மையத்துல பாத்தீங்கன்னா இது வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடி கோவில்ல, சிவன் கோவில்கள் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு பலப்பட்ட கண்ணாடி இருக்கும்.
நிறைய பட்டைகள் இருக்கும் சுத்தீவிர சர்க்கிள்ல. மையத்துல ஒரே ஒரு நிஜமான ஜோதி இருக்கும், அதுல ப்ரொட்ரூடிங்கா ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹேண்டில் கொடுத்து ஒரு தீபம் விளக்கத்தை விளக்க வந்து அதுக்குள்ள ஏத்தி வச்சிருப்பாங்க. அதற்கு பின்னாடி அதை பார்த்து கொண்டிருக்கிறார் போல பல பட்டைகள்ல இந்த மாதிரி கண்ணாடிகள் இருக்கும். அதை நான் அப்படியே இங்க இதுவா ஸ்லைடா நான் போட்டிருக்கேன். அந்த நடுவுல எரிகின்ற அந்த தீபம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன தெரியுமா, அது அது சிவன் சக்தி நரன். பக்கத்திலேயே எழுதியிருக்கேன் பாருங்க, எல்லாம் சிவ சக்தி நரன் ஒரு ட்ரையாங்கிள். இப்ப பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே நம்மளுடைய நான் பாவத்துல இருக்குங்க. சித்தம் போக்கு சிவம் போக்கு தான் எப்பவுமே. சித்தம்ன்றது என்ன, காஸ்மிக் மைண்ட், பிரபஞ்ச மனம். முக்கோணமா காமிக்கிறாங்க ஸ்ரீ சக்கரத்துல, ஒரு ஒரு மேல வந்து மேல் முனையில முக்கோணத்துல ஒரு முனை மேல் டாப் முனையில சிவம், நேர வந்து அதுக்கு கீழே இறங்கி வருகின்ற இன்னொரு முனையில வந்து சக்தி, இன்னொரு முனையில வந்து நரன். நரன்னா யாரு, ஹியூமன் பீங். ஆக்சுவலா நரனுக்குள்ள சிவசக்தி அம்சங்கள் உள்ள இருக்கு, அதை நம்ம தூண்டி விடுறதுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி சிவன்னா ஒரு ஆள் இல்லை, இந்து மதத்து கடவுள் இல்லை. ஆனா இந்து மதம், இந்து இந்துன்னு ஒரு மதம்னே சொல்லக்கூடாது, இந்துன்றது வந்து மனசை பற்றி ஆராய்கின்ற ஒரு விஞ்ஞானம். இந்து இஸ் ஈக்குவல் டு மனம், இந்து இஸ் ஈக்குவல் டு சந்திரன், இந்து இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஒன், இந்து இஸ் ஈக்குவல் டு கேம்பர் கற்பூரம். இதெல்லாம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பூர்ண சந்திரன் போல சிவத்தையும் சக்தியும் தங்கிட்டு இருந்து வெளிப்படுத்த முடியும், அவனால கடவுளாகவே ஆக முடியும். முழு கடந்து மனமாகவும் இருந்து தேய்ந்து பூரணமாக முடியும். எப்படி, நிலவை போல, இல்லாட்டி நம்பர் ஒன்றை போல. ஒன்றுக்கு முன்னாடி ஏத்திக்கிட்டே போலாம், ஒன்றுக்கு பக்கத்துல நிறைய பூஜ்யங்கள், ஒன்றுக்கு பக்கத்துல பூஜ்யங்கள் சேர்த்தா தான் பூஜ்யங்களுக்கே மதிப்பு. இல்லாட்டி வெறுமை நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை பூஜ்யமாவே தான் இருந்துருக்கும், ஒண்ணு இருக்கவே இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை நீங்க 1000 கோடி 10000 கோடி 10 லட்சம் கோடி, பூமியினோட மொத்த சொத்துமே உங்க பேர்ல தான் இருக்கு. உங்க பேங்க்ல ஒரே டிஜிட், ஏகப்பட்ட ஜீரோ, முன்னாடி ஒரு ஒண்ணு, இன்ஃபினிட்டி ஜீரோ, இன்ஃபினைட் ஜீரோஸ் ஒன் நம்பர். அப்பேற்பட்ட பணக்காரன் வச்சுக்கோங்க, அந்த ஒன்னுன்றது வந்து ஆன்ம ஞானம், உள்ள வந்து நாம் இருக்கும் விதம், உள்ளே ஒரு க்ஷணத்தில் நாம் இருக்கும் விதம். அதை காமிக்கிறதுக்கு தான் அது போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சிவ சக்தி நரன் அப்படின்ற முக்கோணத்துல மூணு பகுதிகள்ல நீங்க வந்து மீதி ரெண்டுத்தையுமே சிவம்னு சொல்லலாம், நரனையும் சக்தியையும், சக்தியே சிவம் நரன்னும் சொல்லலாம், நரனையே சிவம் சக்தின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணா புட்லாம், நேம் இஸ் நாட் த திங். ஆழ்ந்த உறக்கத்துல பூரணமாக எந்த ஆற்றல் பேரிருப்பாக இருக்கின்றதோ, பேரறிவாக இருக்கின்றதோ, பேருணர்வாக இருக்கின்றதோ, அதில் நாம் இருக்கின்றோம். இப்போ கடவுள் வந்து அந்த உள்ள இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலை வந்து உதியாது, ஆனா அதனுடைய பிரம்மாண்டம் அனைத்தும் இந்த நான் மூலமாக தனி மனிதன் கிட்ட எழுகின்றது. அதை பத்தி அவன் மறந்துட்டான், அது பேர் தான் ஆன்மா, தான் என்கின்ற பொருள். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், நானு சோ அண்ட் சோ, ஆணு பெண்ணு, இந்த மதம், இந்த ஜாதி, இந்த லாங்குவேஜ், இவ்வளவு பணம், இவ்வளவு புகழ், இவ்வளவு பெருமை, சில்லி திங்ஸ், பெட்டி பெட்டி திங்ஸ், பெட்டி அஃபேர். ஆனா எழுந்துட்டு இருக்கிறது இதுதான், நானும் நினைக்கிறவன் தப்பு தப்பா அப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையில அவனுடைய சொரூபம் என்ன, சிவசக்தி மயமாக இருக்கிற உள்கடந்த கடவுள் தன்மை. எப்போது கடவுள் தன்மை, உள்ள நின்றுட்டு இருக்கும் போது கடவுள் தன்மை, சந்தேகிக்காமல் நிற்கும் போது கடவுள் தன்மை. அப்போ தனித்த ஆறுமுக பெருமாள் அங்க வரமாட்டார், அதுல இருந்தே இயங்கணும். அதுல இருந்தா யூ ஆர் எவ்ரி திங். வென் யூ டிசன் டு எ தாட், நீங்க கீழே இறங்கினீங்கன்னா, உங்க உடம்புக்கு இறங்கினீங்கன்னா, அது நினப்பு மூலமா தான் இறங்குறோம், உணர்ச்சி மூலமா தான் இறங்குறோம். சோ உணர்ச்சி உதிக்கும் பொழுதே நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க அந்த இடத்துல அகண்டமாக இருங்கள். இந்த இந்த படம் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்ப இந்த படத்துல நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி சிவலிங்கம் கோவில்ல கர்ப்பகரத்துல சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பல பட்டைகள் கண்ணாடி கொண்ட அந்த பட்டைகள்ல எந்த பட்டைகள் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, என்னுடைய கர்சர் வந்து மூவ் ஆகுது பாருங்க. இங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் ஒளி கிடையாது. பல பட்டைகள்லையும் சுற்றி இருக்கிற பல பட்டைகளில் சிவசக்தியின் அரண் கிடையாது. அதாவது ஆம்னிபொட்டன் பாயிண்ட் கிடையாது, எல்லையற்ற பேரிழப்பு கிடையாது, எல்லையற்ற பேருணர்வு கிடையாது, எல்லையற்ற பேரறிவு கிடையாது. இங்க இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்டட். அதாவது நம்ம வாழ்க்கையை ஒட்டி விட்டு இப்ப சொல்றேன் நான், மையத்தில் இருக்கிறது ஒரிஜினலான ஒரு ஜோதி. இது ஒரிஜினல் நிஜமான ஜோதி. ஆனா கண்ணாடியில் எல்லா பிரதிபிம்பங்கள் இந்த கண்ணாடியாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட நனவு கனவு நிலை மனங்கள் இரண்டையும் தன் ஆளுமைக்கு உட்படுத்தி கொண்டு ஒரு நான்பாவம் தன்னையே கடப்பதற்காக இங்கு பிரதி விழிப்பு நிலை தோறும் பிரதி எண்ணம் தோறும் பிரதி உணர்ச்சி தோறும் தோன்றுகின்றது. பிரதி இன்ஸ்டன்ட், அதாவது இந்த செகண்ட்ல நீங்க வந்து அப்சல்யூட், ஆனா அப்சல்யூட்டா நீங்க ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா டைட்டா இருக்கு, நான்பாவம் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கு. ஒரு குழந்தை என்ன பண்ணும், அதாவது இப்பதான் வந்து ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பயந்து செத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கா, ஒன்னத்தையுமே பண்ணல, ரெண்டு நாள் செம்மையா விளையாடிட்டான், கூத்தடிச்சிட்டான். மூணாம் கிளாஸ் படிக்கிறான். நீங்க சொல்றீங்க நான் வரேன் ஸ்கூலுக்கு, வரேன் கூட வரேன், உங்க எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன், நீ எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணலைன்றத நீ பயப்படவே வேண்டாம், நானே டிக்ளேர் பண்ணிடுறேன் சொன்னா கூட நம்புமா அது? வா 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 வா, பிடிச்சி பிடிச்சி அப்படியே போய் ஒரு டீச்சர் கிட்ட பேசினா கூட, நீ சயின்ஸ் டீச்சர் கிட்ட தான் சொன்ன, மேக்ஸ் டீச்சர் கிட்ட யார் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு, இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் யார் சொல்ல போறாங்க? இந்த மாதிரி எவ்வளோ வந்து இங்க வந்து நான் சொன்னாலும் நீங்க படிச்சாலும் ஆன்மீகத்தை விழிப்பு நிலையில இந்த பொய்யான நான்கள் மூலமா தேடினாலும் உள்ள ஒரு மில்லி மீட்டர் போறது இல்லை. அதுக்குதான் உள்ளேயே ஒரு வெட்ட வெளி மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல உணர்ச்சியற்று அங்க நிக்கணும். அவர் கேக்குறாரு, நான் வந்து எப்படி வந்து இது பண்ணுவேன், இங்க வந்து நான் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு, எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு, அதெல்லாம் பண்ணணுமே நானே, நான் சும்மா விசாரம் பண்ணிக்கிட்டு உள்ள நின்றுந்தேன், சும்மா இருந்தது பண்ணுவதே இல்லை, அந்த அளவுக்கு சகஜமாக்கி. அதனால தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், விசாரத்தில் நீங்க மாணவரா இருங்க, படியுங்க, விசாரத்தில் தகப்பனா இருங்க, விசாரத்தில் தொழிலதிபரா இருங்க, விசாரத்தில் ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, விசாரத்தில் கருணையா இருங்க, விசாரத்தில் அன்பா இருங்க, விசாரத்தில் ஓவியரா இருங்க, ஆக்டரா இருங்க, பாடகரா இருங்க, மியூசிக் டைரக்டர் அங்க என்னதான் வேணா இருங்க, என்ன பிரபஞ்சமே அப்படிதான் இருக்கு, இதை மனிதன் மாத்திரம்தான் உணர முடியும். இந்த பிராக்டிகல்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் யூ வில் ஷைன் டு தி அட்மோஸ்ட், யூ வில் பி எக்ஸலிங் இன் எவ்ரி திங், எல்லாத்திலையும் எக்ஸல் பண்ணுவீங்க. அப்படி நடக்கும் இங்க, அதை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒவ்வொரு நடுவில் இருக்கிறது மையத்தில் இருக்கிறது உண்மையான ஒரு பொருள், அது உங்க நான்பாவமா கூட இல்லை இது, ஆனா நான்பாவம் மூலமா தான் அது வெளிப்படுது, வேற எந்த ஒரு பசு கிட்ட வெளிப்படல, மனிதனை தவிர இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே அது வெளிப்படல. ஆனா மனிதன் இதை உணர்வதற்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டான், சிக்கிக்கிட்டான் புத்தியிலையும் மனத்திலையும். இப்ப பாருங்க, பயங்கள் தான் அவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்க இப்படி சொல்றீங்க, ப்ரீ பிளான் பண்ண தேவையில்லை, அது பண்ண அதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல, அதுல இருந்துகிட்டு இதை பண்ணுன்ற
நீ வந்து உள்ள கத்தால எழுந்து வெறுமனே இருக்கிற அந்த தலத்துல நில்லு. உணர்ச்சி வரும்போது தான் நீ நிக்கணும். உணர்ச்சி வரும்போது நீ நின்றேனா அது வெறுமான உணர்ச்சி போயிடும். தனியான ஆறுமுக பெருமாள் இருக்க மாட்டார். இப்ப வந்து அது ஃபுல் ஆற்றல்கள் கொண்ட ஒரு இடம், முழு ஆற்றல்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுதான் இனிமே வந்து அடுத்த க்ஷணம் வந்து படிக்க போற ஒரு புத்தியா மாறப்போகுது. நினைக்க போற எண்ணங்களாக மாறப்போகின்றது. கருத்துக்களை தொடர்ந்து அப்படியே பிரவாகம் மாதிரி வந்து கொண்டிருக்கும். பரீட்சைக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன கேள்வியோ அற்புதமா ஆன் டாட். நீங்க என் சசங்கங்களை நீங்க கூர்மையா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இதுல இருந்தே தான் சசங்கமும் கூட எடுக்கிறேன். எந்த பாயிண்டையும் மிஸ்ஸே பண்ணிருக்க மாட்டேன். கரெக்டா லூப்பின் பண்ணிடுவேன். ஏன்னா பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நான் வெளியில பார்க்கல. உண்மையும் அது அங்க இல்ல. என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய கற்பனையான எண்ணம் தான் அங்க பிரபஞ்சம். அதுதான் சிவம், சக்தி, மனிதன், நரம். நரம் தான் புத்தி, அகந்தை நான்பாவம், புத்தி, மனம். ஒவ்வொரு புள்ளியிலையும் 24 மணி நேரம் அற்புதமான பிறப்பு, மனித பிறப்பு. எந்த ஃபீல்ட எடுங்க ஜெயிப்பீங்க. ஃபீல்டு முக்கியம் இல்ல. நீங்க ஊன்றி ஒன்று மற்ற தன்மையிலிருந்து அந்த அந்த சப்ஜெக்ட அப்படியே, அதை 100% சொல்ல முடியாது. அங்க தேவையானது 100% தான் உங்களுக்கு. அதாவது அந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒன்று படி ப்ரிப்பேர் பண்றீங்க வச்சுங்க, சே சம் சம் ஹெட்டிங் சம் டைட்டில், அதுல யாரு இருக்கணும் ஃபர்ஸ்ட், நான் பாவம் முழுமையா அப்படியே அதுல ஊறணுமா இல்லையா, தோஞ்சு எழுந்துக்கணுமா இல்லையா, பார்த்த மாத்திரத்துல அப்படியே ஒரு பசிச்ச வேங்கை மாதிரி அப்படியே அறிவு சுட்டறிவு எல்லாம் வந்து அப்படியே எல்லா டைமென்ஷன்லயும் உண்ணப்பட வேண்டுமா இல்லையா. உங்ககிட்ட இருந்து எந்த மாதிரியான நெருடல்கள், ஆறுமுக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு 25 கூட்டுக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு கண்டிஷனிங் கூட இல்லாத அளவுக்கு நான் உங்களை தொலைச்சுக்கிட்டு பார்த்ததுனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி உங்க கேள்விக்கு போயிட்டு வார்த்தைக்கு வார்த்தை பிரிச்சு பார்த்துருவோம். இந்த ஆன்ம விசாரத்தில் எண்ணுபவன் தேவையில்லை. நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட வந்து அதனுடைய 3D வியூல அப்படியே கிரகிக்கணுமா இல்லாட்டி எண்ணணுமா யோசிக்கணுமா, எது முக்கியம் தெரிஞ்சு பாருங்க. ஒரு சமையல் குறிப்பு கத்து கொடுக்குறாங்கன்னா ஒரு சாப்டருங்க 20 இருக்கு வச்சுருக்கோம். 20 ஸ்பிரிட் உங்ககிட்ட போகணுமா, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தையை மக பண்ணுவீங்களா, மனப்பாடம் பண்ணுவீங்களா? மனப்பாடம் பண்ணுபவன் எவன்? பொய்யன். எண்ணுபவன் பொய்யன். படிப்புக்கு இதுதான் தேவை. நேரடியாக அந்த 10 ஸ்பிரிட்ட, அதற்கு என்ன வேணும் உங்ககிட்ட, உங்களுடைய நான் வந்து அந்த தருணத்துல, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவசக்தி ரூபமாக இருக்கின்ற அது ஒண்ணுதான் அங்க இருக்கணும். சிவம்ன்றது என்ன, வெறும் இருப்புங்க. நீங்க நீங்களா அது என்னவோ, ஒரு சாண்ட் பார்ட்டிக்கல்ல கூட சிவம் சிவமா இருக்கு. அதனுடைய ஆட்டம், சாண்ட் பார்ட்டிக்கல்குள்ள என்ன டைப் ஆஃப் ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ், நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ், எல்லாம் என்னெல்லாம் சயின்டிபிக் திங்ஸ் அத்தனையும் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அத்தனையும் அதாவது தன்மையெல்லாம் அங்கே இருக்க வைப்பது சிவத்தினுடைய இருப்பில் அடங்கி இருக்கும் சக்தி. சிவத்தினுடைய இருப்பிலும் அறிவிலும் உணர்விலும் அடங்கி இருக்கும் சக்தி என்கின்ற ஆற்றல் ஒரு மணல் துகளில் இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு மனிதனிலும் இருக்கின்றது. ஆனால் மணல் துகளுக்கு உள்ள பிரதிபலிக்கின்ற, இப்ப இந்த படத்துல காமிக்கிற பிரதிபலிக்கின்ற ஒரு பொருள் இல்லாததுனால
ஒரு ஒரு மீடியம் இல்லாததுனால மனம் இல்லாததுனால அது பிரதிபலிக்கல, அதுக்கு அறிவு கிடையாது, ஜட பொருளா இருக்கு. உங்ககிட்ட வந்து நீங்க சைலண்டா இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், உணர்ச்சி இல்லாம இருக்கீங்கன்றது நல்லா தெரியும். அதனாலதான் எண்ணுபவனும் தேவையில்லை, உணர்ச்சி வசப்பட்டவனும் தேவையில்லை. அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய சூழல் என்ன சூழல்? Absolute stillness and silence. படிக்கும் போது that is the prerequisite. அப்படிதான் சிவம் இருக்கு, அப்படிதான் சக்தி இருக்கா, அப்படிதான் மனிதனும் இருக்கான். இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு உதியாத சிவசக்தி நரன், இதை தவிர்த்து வேற பிளாட்ஃபார்மே கிடையாது. மேட்ரிக்ஸ் இதுதான், இந்த மேட்ரிக்ஸ் உங்ககிட்ட இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷனே வந்து நீங்க உள்ள தங்கி இருக்கணும். உள்ள தங்கி இருந்தா நீங்க அந்த மனிதன்ற அவனுடைய புத்தி வந்து பீக் எக்ஸலன்ஸ்ல இருக்கும். மனம் வந்து பார்த்தத அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி உறிஞ்சுக்கும். இதுவும் விசாரம் தான், படிப்பதும் விசாரம். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கும் விசாரம், என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. அடிப்படை தத்துவங்கள் இப்படித்தான் இருக்கின்றன, அப்படித்தான் பிரபஞ்சத்தை அது கிரியேட் பண்ணதுங்க, ரெப்ளிகேட் பண்றதே அப்படிதாங்க. ஒரு மாலிக்யூல், ஒரு செல்லு தன்னைத்தானே ஓயாம இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உடம்பு லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இது மக்கப் பண்ணல, இது ஒரிஜினலா. ஒவ்வொரு செல்லும் ஒரிஜினல். நம்ம கிட்ட உற்பத்தியா 40 trillion செல்ஸ் இருக்கு, ஒரு 5 அடி 6 அடி மனுஷன் கிட்ட. அத்தனையும் ஒரிஜினல், எங்கேயுமே வந்து நான் ஒரிஜினலே இங்க கிடையாது, ஆக்சனே அந்த மாதிரியே கிடையாது. அதுல பீக்ல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமை கொண்டவன் மனிதன். அதனாலதான் 24 மணி நேரம், வாரம் 7 நாட்கள், 52 வாரங்கள், ஒரு நாள் லீப் இயரின் சேர்த்து ஹாலிடேவே கிடையாது. நீங்க உணர்ச்சிய என்டர்டெயின் பண்ணலன்னா, எண்ணத்தை என்டர்டெயின் பண்ணலன்னா, எண்ணுபவனாக இல்லைன்னா, உணர்ச்சி வசப்பட்டவனாக, உடல் உணர்ச்சியோ சூழல் உணர்ச்சியோ குடும்ப உணர்ச்சியோ இல்லைன்னா நீங்க சிவமே. சிவம் வந்து இப்ப வந்து Group 1 எக்ஸாம்ஸ் எழுத போகுது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கிற அந்த தன்மையிலே இருக்கீங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இந்த பலப்பட்ட கண்ணாடி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, சிவம் வந்து பிரபஞ்சமாகவும் இருக்கின்றது. அதனாலதான் அப்படி காமிச்சிருக்காங்க. கர்ப்ப கிரகத்துல எப்படி காமிச்சிருக்காங்க? சுத்தீவிர எத்தனையோ பட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பட்டைகள்லயும் எல்லாம் ரிஃப்ளெக்ஷன். பெரிய பேரண்டம் ரிஃப்ளெக்ஷன். சிவம் சக்தி நரன்குள்ள ரிஃப்ளெக்ஷன். இது சதா தாண்டவம் ஆடும் இடம், நம்மளுடைய ஆளுறக்கம். நீங்க எத்தனையோ மணிக்கு எழுந்துக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. விசாரத்துல இருக்கிறது படிக்கிறது. ஒரு மகனாக ஏதானும் உங்களுக்கு பொறுப்பு இருந்ததுன்னா அந்த கடைக்கு போயிட்டு வருது. அப்போ விசாரத்தை விட்டு நகர வேண்டாமே. உள்ளே இருப்பது ஒரு நாளாக நீங்க இருந்தால் பயம் கூட வராதே. அதுவும் விசாரிக்கும் நானாக இருந்தால், உணர்ச்சி வசப்படாத நானாக இருந்தால், எண்ணும் நானாக, ப்ரீ பிளான் பண்ணும் நானாக இல்லாமல் இருந்தால் படிப்பு அந்நியமாகவே இருக்காதே. ஒவ்வொரு நாளைக்கு எக்ஸாம் வச்சா கூட காத்தால எழுந்துக்கிறீங்க. ஒரே ஒரு ஆறுமுக பெருமாள் தான் உள்ள இருக்காரு. அந்த ஆறுமுக பெருமாள் கூட ஒரு பெயர் கூட இட்டு அழைக்க வேண்டாம். அந்த உணர்வுல இருந்தே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்கார வேண்டிய சும்மா இரு சொல்லற கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் 24/7 நீங்க இன்டர்னலிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆறுமுக பெருமாள் என்பவர் சிவசக்தி நரன் சேர்ந்த ஒரே பவர்ஃபுல்லான பேரறிவு பேரணர்வு அது தன்னியமா படிப்பு இல்ல ஆனா இப்ப படிப்பு நீங்க எழுதணும். 9 மணிக்கு எக்ஸாம் போனோம். ஜஸ்ட் ஒரே ஒரு சாப்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சாப்டர் நீங்க வெறும் அப்படியே ஹார்ட் அண்ட் சோல், அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு சிவம் சக்தி நரன் மூன்றுமாக. வேற என்ன இருக்க போறது உங்ககிட்ட? வேற ஒண்ணு இல்லைன்னா இது ஒண்ணு ஃபுல்லா சாப்பிடப்படுமா இல்லையா? உங்களுடைய ஒரு கேள்வியின் 2 வரிகள் வந்து என்னால இவ்வளவு நேரம் விளக்க முடியறதுன்னா
அதற்குள்ள நான் எப்படி குடஞ்சிக்கிட்டு போறேன், என் பார்வை எவ்வளவு குடஞ்சிக்கிட்டு போகுது, அதுவாகவே மாறி விடுகிறது. உங்க ஸ்பிரிட்டாவே மாறினாதானே உங்களுடைய கேள்வியினுடைய முடிச்சானது எங்கு தேங்கி இருக்கின்றீர்கள் அப்படின்னு அவிழ்க்கப்படும். அதுதானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையில் ப்ரீ பிளான் தேவையில்லை, தானாக வந்து விழும். சோ இப்போ நீங்க வந்து அது பாக்குறீங்க, உடனே காய்கறி கடைக்கு போறீங்க, வீட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, துணியை துவைக்கிறீங்க, ஏதோ எல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்கன்னா இந்த வேலை பண்ணியதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ரிப்பரேஷனா? அதுக்கு தனி ப்ரிப்பரேஷனா? இன்னைக்கு எக்ஸாம் டே அப்படின்னு 24 ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு ஒதுக்கிற ஒரு தனிப்பட்ட மனம் தான் நீங்க போய், தனிப்பட்ட புத்தி தான் போய். ஏன்னா அதெல்லாம் பயங்கள், அவைகளுக்கு தான் ஞாபகம் வேணும். அவன் தான் பயப்படுவான், சொல்லுவான், அம்மா என்ன வந்து வேற எந்த வேலைக்கும் கூப்பிடாதம்மா, இன்னைக்கு நான் ஐஏஎஸ் எக்ஸாம் போறேன், தேவையில்லை. அந்த அளவுக்கு இன்டர்னலைஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா நீங்க தான் பிரம்மாண்டம், உங்களுடைய நான்பாவம் தான் புத்தி மனமாக வரப்புகிறது. தனி புத்தியாகவும் செயல்படாதீர்கள், தனி மனமாகவும் செயல்படாதீர்கள். தனி ஆறுமுக பெருமாளே இல்லை, வாழ்க்கைக்கு இல்லை, அது பேர் விசாரம். ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு நான் சொல்ல பேரா விளக்கி கூட சொல்ல மாட்டேன். ஆனா அதுல இன்டர்னலைஸ் பண்ணி அதுல இருப்பேன். வெளியில என்னென்னலாம் வருதோ, அது குரூப் ஒன் எக்ஸாமா இருக்கட்டும், வீட்டு பொறுப்புகளா இருக்கட்டும், வேற திடீர்னு நடுவுல ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு போற இன்டர்வியூவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்படித்தான். சோ அவ்வாறே நாம் இந்த ஆன்ம விசாரத்தில் செய்ய வேண்டும் என்கிறீர்கள். ப்ரீ பிளான் இல்லாமல், உணர்ச்சி இல்லாமல், எண்ணுபவன் இல்லை, இல்லையே, இதெல்லாம் பயங்கள் தானே, நானின் பயங்கள் தான். ஏன்னா நான் இங்கேதான் பிறந்தவனா நினைக்கிறது, உடம்புக்கு பிறந்தவனா நினைக்கும் பொழுது 25 வயதுக்கு அதற்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கு உண்டான படிப்புகள் எல்லாம் படித்தவராக தன்னை நினைக்கிறது. இன்றைக்கு இதை அனுபவராக, இந்த எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போக போகிறவராக நினைக்கின்றது. எங்கெல்லாம் செக்லூஷன்ல நான் வருது, அதுதான் இந்த பல பட்டக்கண்ணாடிகள் பின்னாடி இருக்கிற பிரதிபலிப்புகள் கொண்ட அனைத்தும். இப்படி இருக்கிற இந்த பிரதிபலிப்பிலையும் இறைவன் இருக்கிறான்றதுதான் கர்ப்ப கிரகத்தில் இந்த கண்ணாடியை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நானும் இப்ப உங்ககிட்ட கர்ப்ப கிரகத்துல இருக்கிற உங்ககிட்ட வந்து நான் என்ற ஒரு மகன் இருப்பார், பரீட்சைக்கு படித்து தேறி பட்டம் வாங்கி சமுதாயத்திற்கு உதவி செய்ய போகின்றவர், குடும்பத்திற்கு உதவி செய்வர். இப்படி எல்லாம் தனித்தனியா வேண்டாம், ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது வந்து இன்னொரு பட்ட கண்ணாடியில பரீட்சை எழுத போகுது, அவ்வளவுதான். அதற்குள்ளேயும் அந்த சிவ சக்தி நரன் மூணு இருந்துகிட்டே இருக்கு, தனி உணர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆழ்இறக்கத்துல இந்த உடல் வந்து இறந்து கிடந்ததுங்க, இப்ப இந்த உடல்ல நான் எழுந்து நிக்குது. அந்த நானுக்குள்ள சிவம் இருக்கு, சக்தி இருக்கு. கம்ப்ளீட் என்னன்னு சொல்றது, உண்முக நாட்டமும் சுத்திகரிக்கப்பட்ட சித்தமும், வெறும் சித்தம் போக்கு சிவம் போக்காவே இருக்கு. உங்களுடைய சித்தம் எப்படி இருக்கு, சிவத்தன்மை கொண்டதாகவே இருக்குது, ஒரே பாயிண்ட் தான். அதனுடைய சந்நிதியில ஒரு மணல் துகள் பல ஆட்டம்களால உருவாகின்றது, இருக்கின்றது, வாழ்கின்றது. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அந்த இயர்ஸ் சொல்லப்படுற காலம் கூட அதனுடைய சந்நிதியில பொய்யான காலம். ஏன்னா மாசிலேயே வந்து ஸ்பேஸும் டைமும் இருக்கு, இதெல்லாம் பிசிக்ஸ் சொல்லுது, குவாண்டம் பிசிக்ஸ். இப்படி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டுன்னு இல்ல, பிரம்மாண்டமே, அததான் நான் சொல்ல வரேன். நீங்க பண்ணுவது எது, பிரம்மாண்டத்தையே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி கோடு வந்தது, சிவ சக்தி நரன். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனால் இந்த உலக வாழ்விற்கு தேவையான செயலை செய்ய சிலவற்றை பெற வேண்டியது. அதை அப்புறம் என்ன சொல்ற, எடுத்துக்காட்டாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், குரூப் ஒன் அதை பெற படிக்க வேண்டி உள்ளது, ஸ்ட்ராட்டஜிக்கலி திங்க் பண்ணி. ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி கூட உள்ள நீங்க எம்டியா இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றவனே இல்லாமல், அந்த நானே தனியாக பிரியாமல் அது மாட்டுக்கு நடத்தி கொண்டு செல்லும். ஒரு ஒரு மணி நேரம் தினம் வந்து நீங்க படிச்சு ஒரு மாசத்துல அந்த எக்ஸாம் எழுத போறீங்க, அந்த ஒரு மணி நேரம் நீங்க படிக்கிறதுன்றது வந்து உங்க மனத்தை விட்டு நகரவே நகராது. எந்த வேலையும் எந்த பிற நான்களும் இடையூறு வந்து பண்ணினாலும் சரி, வீட்டிலேயே வேற ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எதற்கும் எதுவும் தடை செய்யாது. ஏன்னா நான்கள் அனைத்தும் பொய்ன்ற ஒரு விளக்கம் வந்து நீங்க உணர்றீங்க இந்த சசங்கங்கள் மூலமாக, அதை நிஜமாவே வேற பண்றீங்க, அதை தான் நீங்க கேள்வியாவே கேட்டிருக்கீங்க இப்போ. ஸோ இந்த என் புவி வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக உள்ளது, ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண வேண்டியதாக இருக்கு. புவி வாழ்க்கைக்கு
இது முக்கியமான தேவையான ஒன்று. அதை எண்ணாமலோ பிளான் பண்ணாமலோ எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாட்ஸ் வராம போகாது, எல்லாம் நீங்க தாட்ஸ் மூலமா தான் யூஸ் பண்ணணும். ஆனா எண்ணுபவன்ற அடையாளத்தை மட்டும் அந்த நானுக்கு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா, உணர்ச்சி மயமா பயப்படாம இருந்தீங்கன்னா, இந்த நிமிஷம் இதை ஃபுல்லா கரைச்சு குடிக்கணும். அப்படியே அதனுடைய சாரம், இந்த சப்ஜெக்டினுடைய சாரம் எனக்குள் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தாபம் மாத்திரம் இருந்ததுன்னா அந்த உணர்வுக்கு எல்லையே இல்லை. அப்படி நீங்க பாஸ் பண்ற ஃபைனல் எக்ஸாம், பிரிலிமினரி கூட இல்லை, ஃபைனல் எக்ஸாமுக்கு உண்டான அளவுக்கு இப்பவே ரெடி ஆயிடுவீங்க, இப்பவே ரெடி ஆயிடுவீங்க. அப்புறம் நேரம் காலம் எல்லாம் உங்க உணர்வுக்கு முன்னாடி தனி, நேரம் தேசம் எல்லாம் தனியா இல்லை. நீங்க கவனிக்கிற அந்த க்ஷணம் தான் வந்து முழுமையான அத்தனை படிப்பும் நீங்களாகவே மாறிவிடும். அங்கேயும் எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வந்து உபத்திரவங்கள் இல்ல, எண்ணுபவனும் உபத்திரவம் இல்ல. எண்ணுபவனை ஆறுமுக பெருமாள் நினைக்கும் பாவம் தான் இங்க கொடுமை. அதத்தான் ரமண மகரிஷி சொல்றார், எல்லாம் உணர்ந்த மகான்கள்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு சயின்ஸ் கூட அதை தான் சொல்லுகின்றோம். கான்சியஸ்னஸ் தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரக்ஞையை கடந்து இங்க ஒண்ணுமே இல்லை. அந்த பிரக்ஞையை நம்ம சிவம் என்றுகின்றோம். அது வந்து வெறும் களிமண் பிரக்ஞை இல்லை, அதற்குள் ஒரு ஃப்ரீவில் இருக்கு, அது வந்து எல்லாமாக இருக்க நினைக்கிறது. அனைத்து தோற்றமாகவும் சதா இருந்து கொண்டிருக்கின்றது, அட் த சேம் டைமும் தான் தானாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி தான் தானாகவும் இருத்தல் நமக்கு முன்னால வந்து 24 மணி நேர விழிப்பு நிலை வாழ்க்கையில பல கதாபாத்திரங்களோடு பொறுப்புகளை நிர்வகித்தல், செயல்படுதல், அத்தனையுமாக இருந்து கொண்டிருப்பதும் அது என்பதற்கு தான் இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பலப்பட்டை கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள். அந்த தத்துவம் தான் இங்கு வாழ்பவர் எல்லாரும். இப்போ நீங்க வந்து படிக்கணும்னு 25 வயதுக்குரிய அந்த படிப்பை பத்தி சொல்றீங்க, படிக்கிற மாணவராக இருந்து சொல்றீங்க. வேற ஒருத்தருக்கு இன்னொரு கடமை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு கடமை இருக்கலாம். எல்லா கடமை கடமை கடமைன்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏதோ ஒரு டன் டன்னா லோடு லோடா வச்சதே வந்து நம்ம புத்தி மனமாக சீரழிந்ததால் தான். உண்மையை உணராதவர்கள் ஆன்மீகத்தை எங்கேயோ திசை திருப்பினதுனால்தான் ஆன்மீகம்னா என்னவோ ஒரு கதை கேட்டுட்டு சுண்டலை வாங்கிட்டு போற கதையா போச்சு, பிரசாதம் வாங்கிட்டு போற கதையா போச்சு. இந்த க்ஷணம் என்னுடைய செயல்பாட்டை மிளிர வைக்காத ஆன்மீகம் எனக்கு தேவையில்லை. குழப்பம் இல்லாத தெளிவான, உயிர் பயம் இல்லாத, உயிரே என்ன என்று தெரிந்துவிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் இல்லை என்றால் எனக்கு ஆன்மீகமே தேவையில்லை. பயந்துகிட்டே கூட படிங்க, ஆனா அதெல்லாம் தேவையே இல்லைன்றதான் நம்ம எல்லாத்தையும் நான் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டேன். என்ன அவுட் பண்ணிட்டேன்? நீங்க எக்ஸல் பண்ணி, இந்த எக்ஸாம்ல எக்ஸல் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ என்னவாகவோ மாறும் எல்லாம் வந்து சிவ சக்தி நரன்ற மாதிரி இந்த ஜோதிக்குள்ள, மையத்தில் இருக்கிற ஜோதிக்குள்ள இருக்கு. அது எங்க இருக்கு? நம்ம எப்ப எங்கன்னு சொல்றோம்? ஆழ்வுறக்கத்துல இருக்கு. நீங்க தனி ஆறுமுக பெருமாளாக உங்க வீட்டு பையன் மகனாக கூட இருந்து தனி கடமை ஆற்ற வேண்டியது. இது இதை விட ஒரு பொறுப்பு வைக்கும் தன்மை எதற்கும் இருக்காது. இது உள்ளுக்குள்ள தன்னை பார்த்து கொண்டே, வெட்ட விளை போல இருக்கும் தன்னை பார்த்து கொண்டு படிப்பது, தன்னை பார்த்து கொண்டு ஒரு தொழிலை புரிவது, தன்னை பார்த்து கொண்டு பொறுப்புகளை சுமப்பது, சமுதாயத்துக்கு சேவை செய்வது, என்ன வேணா பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் நீ யாரு? நீ யாரு? அதனாலதான் போட்டுக்க நான் யார் விசாரம். அனைத்து ஆற்றல்களை உன்னிடத்தில் ஸ்தாபிக்கின்றது. ஏன்னா அது அது பரம்பொருளே, அது உன்னுடைய எண்ணம் மூலமா தான் பண்ண போறது. திருப்பியும் சொல்றேன், ஊடகங்கள் வந்து எண்ணம் உணர்ச்சி, ஆனா எண்ணுபவன் கிடையாது, உணர்ச்சி மயமானவன் கிடையாது. அந்த வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க. எண்ணுபவன் இல்லாமல் இப்படி எண்ணம், ஆமா நீ வெட்ட வெளிய நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ ஆற்றல் என்னுடைய அனைத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது இது எல்லாமே அடியோட ஆறுமுக பெருமாள்ன்ற ஆழ்ந்த உலகத்துல இல்லவே இல்லையே, இந்த பயங்கள் எல்லாம் இல்லவே இல்லையே. இதைக்கு நான் உழைக்கணும், உழை
என்ன கை காலையோ வழிக்க போறீங்க, படிக்க வேண்டிய புத்தியால தானே படிக்கணும். அந்த புத்தியை பூரா வந்து ஸ்டில்லும் சைலன்ஸா ஆக்கிட்டீங்கன்னா இந்த நான் பாவம் சிவத்தை நேரடியா ரெஃப்ளெக்ட் பண்ணுமே. அந்த இடத்துல பூத கண்ணாடி போல அதை பார்க்குமே. பூத கண்ணாடி எப்படி பெருசா காமிக்கிறது, எப்படி ஒளி அப்படியே தனக்குள்ள குவித்து முன்னால் இருக்கும் காகிதத்தை எரிக்கின்றது. அத போல இது வந்து கிட்டத்தட்ட தவத்தோட படித்தல், தவத்தோட பொறுப்புகளை நிர்வகித்தல், தவத்தோட உலக வாழ்க்கையை அணுகுதல், தவத்தோட உடல் என்னன்றதை கம்ப்ளீட்டா கண்டுபிடித்தல், உடல் உணர்ச்சிகளை கடத்தல், எல்லாத்தையுமே கடக்கிறோம். கடக்கிறது தான் எக்ஸலிங். பிராக்டிக்கலா கொண்டு வரோம், அதை உலகத்திலையும் காமிக்கிறோம். உலகத்திலையும் நம்ம காமிக்க போறோம். இங்க இது அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம். இது இந்த என் புவி வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, அதை எண்ணாமலோ பிளான் பண்ணாமலோ அதற்கு உழைக்காமலோ என்னால் அடைய முடியாதே. அதை எப்படி விசாரத்தோடு அணுகுவது என்பது எனக்கு புரியவில்லை. இந்த எனக்கு, நான் பிளான் பண்ணணும், இதெல்லாம் தான் ஹெவினஸ். இந்த நான் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹெவினஸ் வராது. வெறுமை சைலண்டா இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பெரிய வித்தையே கிடையாது. வெறும கண்ண முடி உட்காருது கொஞ்ச நேரம், காத்தால எழுந்த உடனே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடம்ப செய்யும் போதும் படிக்கும் பொழுதும் கூட நான் பின்னாடியே இருந்துகிட்டு படிக்கலாம். அது ஒண்ணுதான் தெரியும், பூத கண்ணாடி மாதிரி தெரியும். பேரெல்லாம் அப்ஜெக்டிவ் எல்லாம் கொடுத்துக்கவே வேண்டாம். நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஐஎஃப்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஐசிஎஸ். நோ, நீ வந்து நான் பாவத்தை ஃபுல்லா செதுக்கிற, சிவத்தை கொண்டு வந்து அங்க இறக்குற, அதனுடைய சக்தி ஆற்றல்கள் அனைத்தையும் இறக்குற, அவ்வளவுதான். ஆறுமுக பெருமாளுக்கும் ஆறுமுக பெருமாளை கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்துடும், எனக்கு உழைக்காமலோ, எனக்கு பிளான் பண்ணாமலோ, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாமலோ, ப்ரீ பிளான் பண்ணாமலோ, இதெல்லாம் தேவையற்றவைகள். இதுக்கு மேதாவித்தனமே தேவையில்லை என்கிறேன். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு படித்த ஒன்றும் இல்லை. அப்படின்னா எழுந்து கொள்பவைகள் எல்லாமே நான் என்னுடைய புத்தி மனம் மூலமாக ஏற்பட்ட பயங்கள், வாசனைகள் பயங்களாக வருகின்றன. அங்கிருந்து இதை அணுகணும்னு பாக்குறீங்க, அங்கிருந்து இதை அணுகாதீங்க. ஒரு குழந்தை மாதிரி நான் சொல்றேன், ஒரு 2 வயசு குழந்தை ஒரு பொம்மையை கொடுத்தா ராவு பகல் தெரியாம விளையாடிட்டு இருக்கும். அதுக்கு ஏதாவது இன்னைக்கு ராத்திரின்னு ஏதாவது டைம் கொடுக்குறதா? சரி, நம்ம விளையாடுறத வந்து நாளை காலங்கத்தால் எழுந்து விளையாடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ப்ரீ பிளான் இருக்கா? மிருகங்கள் கிட்ட ஏதாவது ப்ரீ பிளான் இருக்கா? அறிவு அப்படித்தான் இருக்கு உண்மையில. ஆனா இந்த நான் பாவம் என்ன பண்ணது, உடல் அளவாக ஆறுமுக பெருமாளை சிருஷ்டித்து சிருஷ்டித்து பயத்து ஃபர்ஸ்ட் பயம் கொண்டு வருது. அவரை கொண்டு வந்தீங்கன்னா பயங்க, அவரை கொண்டு வராத திசையில ஓயாம இருக்கணுங்க, அதை வந்து உள்ளுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். ஆன்மஞானமும் அதுதான், வாழ்க்கையில எக்ஸலன்ஸும் அதுதான். என்ன அதுல இருந்து இதுல பண்ணும் பொழுது இதுக்கு வந்து 100% வேணா 100,000 மடங்கு கொடுப்பீங்க டர்ன் ஓவர். பொறுமா, இந்த இதே குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு ஜஸ்ட் 100% தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்க. ஆனா அதே குறுகிய 3 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ உங்க எக்ஸாம்ல 100,000 மடங்கு காமிப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான் ஒரு கணித மேதை ராமானுஜம், பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம். ஜீனியஸ்ன்றது ஒரு பிறவி வாசனையா இருக்க வேண்டாம், எல்லாருமே அடையலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த ஆன்ம பொருள் இருக்கின்றது, அது இந்த தன்மை தான் வச்சுட்டு இருக்கு. அதனால நீங்க உங்களை கம்பார்ட்மெண்ட் ஆக்கிக்காதீங்க. அந்த எக்ஸாமுக்கு உள்கடந்தே எவ்வாறு, இப்படிதான் உள்கடந்தே. எப்படி சதா வந்து புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தினம் தினம் படிக்கிறீங்க, மீதி வேலைகள்லாம் பண்றீங்க, எல்லா சமயத்திலையும் நான் கூட இருக்கேன், அவ்வளவு. நான் கூட என்னன்னா ஆறுமுக பெருமாள்ன்ற ஒரு நான் இல்லை, சிவசக்தி நரன்ற மாதிரி அந்த முக்கோணம் எப்ப பாரு இருந்துகிட்டு, ஆம்னிபொட்டன்சி பூரா உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் அறியும் தன்மை, எல்லாத்தையும் கிரகிக்கும் தன்மை, எல்லாத்தையும் உணர்ந்தும் தன்மை, எல்லா காலமாகவும் இருக்கும் தன்மை, எல்லா இருப்புமயமாகவும் இருக்கும் தன்மை, எல்லாம் இருக்கு. ஒரு குழந்தை அப்படிதாங்க தன் உடலை மறந்து, தான் குழந்தைன்றதை மறந்து, ஆண் குழந்தைன்னு தெரியாது, பெண் குழந்தைன்னு தெரியாது, அசிங்கமும் தெரியாது, நல்லதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த டியூவாலிட்டிஸ்லாம் இந்த நான் வச்சுக்கிட்டு எழுந்துகிட்டு இருக்கும் போது நீங்க இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது.
சாதாரணமா வாழறவங்களை கூட சொல்றேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு. ஏன்னா அது பொய்யான கோணல போயிட்டோம், அது திருப்தியே கொடுக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் முட்டிக்கிட்டு நிற்போம், ஒவ்வொரு கதாபாத்திரமும் முட்டிக்கிட்டு நிற்கும். அதனால ஒரு 2 வயது குழந்தை, மனித குழந்தை, ஒரு பசு, இதெல்லாம் அதாவது அப்படி 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 அப்படியே இருக்கு. எனக்கு இப்ப இந்த உணர்ச்சி வந்திருக்குன்னு கிடையாது, உணர்ச்சி மயமாவே அழும், உணர்ச்சி மயமாவே கேட்கும். அத போல இங்க நீங்க வந்து உங்களுக்கு அவுட் வேற பண்ணிட்டோம். என்ன சொல்றோம், நீ வந்து ஆழ்ந்தவர்களுக்கு பிரம்மாண்ட பொருள், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த களங்க அதை வந்து களங்கப்படுத்துற மாதிரி உன்னுடைய கேரக்டர் ரோல தனியா இப்போ படிக்கும் போது எப்படி நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வேற என்னமோ வந்துடும். இது அப்படியே கண்ணுக்கு எதிர்க்கு புஸ்தகம் மறைஞ்சு போயிடும், அந்த வீடு மறைஞ்சு போயிடும், ஏதோ ஃப்ரெண்டோட இன்சிடென்ட், நாளைக்கு ஏதோ கனவு, பகற்கனவு ஏதோ கட்டிக்கிட்டு, அந்த சில தருணங்களுக்கு நீங்க இந்த படிப்புலயே இல்லை. நான்ல இருந்தா படிப்பு போகவே போகாது, அது ஒண்ணுதான் இருக்கும். விசாரம் பண்ணதுக்கு பதிலா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, விசாரமும் படிப்பும் ஒன்னா இருக்கும். விசாரமும் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கோசரம் வீட்டுக்கு போறதுக்கும் ஒன்னா இருக்கும். எல்லாம் ஒன்னா இருக்கும், செயல்கள் வந்து அந்நியமேப்படாது, அப்படிதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும் இருப்பது பரம்பொருளே. அத போல உங்களுடைய எல்லா கதாபாத்திரங்களும் பிளான் பண்ண வேணாம் சொல்லல, இதுல இருந்தீங்கன்னா அலைவ்னஸோட அந்த எண்ணங்கள் எல்லாம் அலைவா இருக்கும். என்ன படிச்ச, என்ன படிச்ச, போன லைன் என்ன படிச்ச, போன பேஜில் என்ன படிச்ச, அது நான் வந்ததுனால வர பிரச்சனை. போன பேஜ் படிக்கும் போது நீங்க ஊன்று இல்லாததுனால கடந்த பக்கம், படித்த கடந்த பக்கம், கடந்த பழைய தருணம், பழைய வினாடி, அதுலெல்லாம் நீங்க வந்து விசாரத்துல இல்ல, அதனால பயம் வருது. ஐயோ அவர் என்னமோ சொன்னாரு, நான் கடைசியா கேட்க விட்டுட்டேன். இதுவே கிடையாது, இது எதுவுமே கிடையாது. சின்னதா ஒரு பாலை காய்ச்சி குழந்தை கொடுக்கணும்னு அதை பண்ற காரண காரியத்துல கூட அவ்வளோ அழகு மிளிரும். உள்ள இதுக்கு என்ன வேணும், பால் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு யோசிக்கணும், பொங்குற தருணத்துக்கு ஆஃப் பண்ணிட்டு பாலை ஆத்திட்டு குழந்தை கரெக்டா கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுதானே வந்து சிரத்தையோட நேர்மையோட களங்கமற்ற பணி. இது நீங்க பரீட்சைக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பால கச்சதா இருக்கட்டும், ஒரு காய்கறி வாங்கிட்டு இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி தானே இருக்கணும், ஒரு நான் தானே இருக்கணும். அந்த நானுக்கு என்ன பண்ணணும்ன்றது சிவமும் சக்தியுமாக இருக்கும் அந்த ஜோதி, அந்த அலைவ்னஸ் தட் வில் டிக்டேட் டேர்ம்ஸ். அதற்கு விடுங்கள், அப்பதான் முழுமையான படிப்பை நீங்கள் படிக்கவே படிக்கின்றீர்கள். உங்களை படிக்கிறது தான் ஐஏஎஸ் படிக்கிறது. பிரதம மந்திரியாகவே இருப்பது என்னவா வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், நத்திங் வில் பி மிஸ்ட் பிகாஸ் எல்லா ஊடகங்கள், புத்தி ஊடகம், எண்ணம் ஊடகம், எண்ணங்கள் எண்ணுபவர்கள் எல்லாம் ஊடகங்கள். ஆனா எண்ணுபவர்கள் பலத்த புயர்கள், உணர்ச்சி வசப்படுகின்ற புத்தி, இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன் சொல்லப்படுகின்ற அந்த உணர்ச்சி வசப்படுபவன் பச்சை பொய்யன். அதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், சரிங்களா? இப்ப வந்து அடுத்த கேள்வி பண்ணலாமா? உள்ளே கடந்த இப்படிதான், உள்ளே உள்ள உள்ள கடந்தன்னா ஏதோ ஒரு எண்ணங்கள் எல்லாம் கடந்து போய் அங்க எம்டி ஆயிட்டு, ஐயோ நான் எங்கேயோ எங்கேயோ நிக்கிறேனே, ஒரு புஸ்தகம் எல்லாம் படிக்காம, இந்த மாதிரி நோ நோ நோ. எல்லாம் இன்னும் அப்படி வாங்கும். ஒரு புஸ்தகம் படிக்கிறது என்ன, அப்படியே அந்த அப்படியே ஸ்பிரிட் அப்படியே உறிஞ்சிருது, ஸ்பிரிட்டை உறிஞ்சிருது. சத்சங்கம் நான் என்னத்த சொல்றேன், சத்தையே எடுத்து நான் பெரிய சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கேன். அலைவ்னஸே உணர்வு மயத்தை எடுத்து உங்ககிட்ட நான் வந்து இது இப்படிதான் இருக்கு, இதுதான் மெய் உயிர், இதுதான் ஆன்மா, இதுதான் ஐஏஎஸ் எக்ஸாம், இதுதான் கலெக்டர், இதுதான் பிரதம மந்திரி, இதுதான் பிரசிடென்ட், இதுதான் எல்லா மனிதர்களும்,
பூர்ண மத பூர்ண விதம். ஆழ்ந்த உறக்கத்துல தோற்றத்துக்கு அப்பால் இருந்ததும் இதுதான் சிவன் சரண், சிவம் சக்தி நரன் தோன்றி உள்ளவைகளையும் இதுதான் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ நீ வந்து உன்னுடைய நான் பாவம் உதிக்கிற இடத்துல நீ இருந்து ஏன்னா சிவசக்தியாவே இருப்ப. அப்படியே இருந்துகிட்டு அதை ஆறுமுக பெருமாள் இப்ப வந்து படிக்க போறார். ஆறுமுக பெருமாள் அடுத்தது இது பண்ண போறார், ஃப்ரெண்டோட பேச போறார், மொபைல் வாங்க போறார், லேப்டாப் வாங்க போறார், லேப்டாப்பை கஸ்டமைஸ் பண்ண போறார். இந்த உள் பேச்சுக்கள்லாம் தேவையற்றவை. ஒரு குழந்தைகிட்ட இது நடக்கவே நடக்காது, டிஸ்ட்ராக்ஷனே இல்லைங்க அதுகிட்ட. அந்த பொம்மை மூணு முக்கால் வெடிகாத்தால மூணு மணியா இருக்கட்டும், நாலு மணியா இருக்கட்டும், பொம்மையோட அப்படியே மூவி கிடக்கும். அதை உடைச்சிட்டு தான் மறுவேலை, அதுவா நானு வச்சிருவோம். அப்படிதான் நம்ம உணர்வுல கழிக்கணும்ன்றதுதான் இந்த படிப்பா உங்களுக்கு மாறணும். சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேள்விப்படும், 24/7 உள்கடந்து எவ்வாறு செயல் செய்வது பற்றி கொஞ்சம் விவரமாக அன்றாட வாழ்க்கையின் எக்ஸாம்பிளோட கூறினால் தெளிவாக இருக்கும். அதோடு சத்சங்கம் கேட்டு தெளிவு உறுகிறோம். அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆன்ம ஞானம் விட்டு விலகாமல் இருப்போம் என்று கூறினீர்கள். எப்போதும் இதே நினைவோடு இருந்தால் எது தெளிவடைகிறது, ஆத்மாவா அல்லது நான் அழிகிறதா? ஆத்மாவுக்கு தெளிவே வேண்டாம். ஆத்மான்றதே வந்து உதியாத ஒரு பொருள், ஒரு எண்ணமா கூட உங்ககிட்ட உதிக்கல. எண்ணமா உதிச்சதெல்லாம் உங்ககிட்ட பச்சை பொய்யர்கள். ஏன்னா நான் பாவம் வந்து பயந்ததெல்லாம் எண்ணமா வருது. ஏங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அந்த பொருள் மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட். ஏ ஞாபகமா இது வாங்கி வந்துருது, அப்பதான் உனக்கு நான் இது பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நீ கேட்டல நூடுல்ஸ் கேட்டல வந்த உடனே ஞாபகமா நூடுல்ஸ் வேண்டாம், அத்தோட அஞ்சு ஐட்டம் அம்மாவும் சுயநலமா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆனா நீ வேண்டி நீ கேட்டல நூடுல்ஸ் அதையும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு தரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து என்ன பண்ணுது, எனக்குன்னு ஒண்ணு போடணும். புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ரிஃப்ளெக்டட் இடங்கள்லேருந்து உங்க வாழ்க்கையை அணுகவே அணுகாதீங்க. இவர்கள் எல்லாம் நான்கள். ஒரிஜினல் ஒளி நடு மையத்தில் இருக்கு. அது எப்படி இருக்கு, சிவசக்தி நரனாக ஆளுறக்கம் போல இருக்கிறது. அங்க ஒண்ணுமே கிடையாது, சாதகமே கிடையாது. அதுக்கு தெளிவே நீங்க கொடுக்க வேண்டாம். யார் கொடுக்குறீங்க? உங்க எண்ணங்கள் கொடுக்க போதா? எண்ணுபவர் கொடுக்க போறாரா? எண்ணுபவர் ஒரு பித்தலாட்டக்காரர், பொய்யர். தூங்கும் போது அவர் இல்லவே இல்லை. நீங்களாக இருப்பது அனைத்தும் பயம் கொண்ட நான்பாவங்கள். அதை அங்க சமர்ப்பிக்கிறது தான் நீங்க பண்ண வேண்டியது. 24/7 எப்படி சமர்ப்பிக்கிறீங்க? எப்ப பாரு அதுல இருக்கீங்க. அதுல என்ன என்ன அர்த்தம், உங்க தனி உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருக்கீங்க. படிக்கணுமா எடுத்து வச்சுக்கோ, டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணாது. உனக்கு கத்தால மூணு மணிக்கு ஃப்ரெஷ் அப்படின்னா வேற என்னமோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். நானுக்கு பின்னாடி வேற என்னென்னமோ விவகாரம், இப்ப வேற என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்குதுன்னு அர்த்தம். ஹார்ட் அண்ட் சோல் வந்து ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி கூட பியூரா இருக்கணும். பண்ணணும்னா அப்படியே அதை பண்ணணும், அதுதான் சித்த தெளிவு. சோ இங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இதே நினைவோடு இருந்தால் எது தெளிவடைகிறது, நினைவு இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நினைவை வச்சுக்கிட்டு ஆன்மீக அது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, உங்க நினைவுகளை இன்னும் பெருக்கிறாங்க. நீங்க ஆன்மீகமே வந்து இந்த நினைவுகள்லாம் வச்சுக்கோ, இந்த மந்திரங்கள்லாம் வச்சுக்கோ, இது மூலமா அப்படியே உள்ள என்னவோ இருக்கு. உள்ளே உள்ளேயும் கிடையாது அவங்க சொல்றது. அவங்க எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன்றாங்க, நினைவே என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நினைவெல்லாம் வச்சுக்கோங்க, நிறைய உங்களுக்கு இன்னும் நிறைய நினைவுகளை சேர்த்து விடுறாங்க, உணர்ச்சிகளை நிறைய சேர்த்து விடுறாங்க. எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போங்க, பெரிய புஸ்தகம் கொடுத்துருவாங்க. ஐஏஎஸ்க்கு மேல ஒரு புஸ்தகம் இருக்கும். எதுக்கையா படிக்கணும், படிக்கிறவன் யாரையா, நினைவு என்னையா? படிக்கிற படிப்பு நினைவா தானே போகுது, ஒரு நினைவு கிடையாது, நினைவற்று. இதே ஐஏஎஸ்கோ குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறவரு இந்த பாவத்தோட பண்ணார்னா அடே லட்டு மாதிரி அந்த நடுவுல இருக்கிற ஜோதி மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஃபுல் சப்ஜெக்ட் சும்மா சும்மா க்வெஸ்சன் பேப்பர் தான் கொடுக்க பண்ணும், அவ்வளவுதான். வெல் வெல் இட் வில் பி பிரசன்டட் அப்சல்யூட்லி எக்ஸலன்ட்லி. இந்த பாவத்தோட ஒருத்தம் போனா மூணு மணி நேரம் தானே, ரெண்டு மணி நேரத்துல முடிச்சுட்டு எத்தனை தான் ரிவைஸ் பண்றது, 100 மார்க் தான் மேக்சிமம் மார்க் கொடுத்துட்டு இருந்து போயிட்டே இருப்பான்.
ஒரு பெரிய ஒரு இது உண்டு வேதாந்தத்துல. ஒரு ராஜா வந்து சந்ததி இல்லாம இறக்க போறார், அதனால யானையை வச்சு தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு யானை கிட்ட மாலையை கொடுத்து வீது உலாக்க அனுப்பிச்சு அது யார் கழுத்துல மாலை போடுதோ அவனை ராஜா வைக்கிறார். யார் கழுத்துல மாலை போட்டதுன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் ஒரு பெரிய டெகாயிட்டி நடத்திட்டு, டெகாயிட்டின்னு என்ன பெரிய ஒரு கொள்ளை, ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருடைய வீட்டுல ஏறி ஃபுல்லா வைர வைடூரிய நகைகள் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான் அவன் மாட்டு கூட்டத்தோட கூட்டமா. இந்த மாதிரி யானையை அனுப்பிச்சு இந்த ராஜா இதெல்லாம் பண்ண போறாருன்னு அவனுக்கு தெரியவே தெரியும். அதான் நேரடியாக அவங்க எழுதல் போடும். யாரு? ஒரு பகல் பயங்கரமான கொள்ளக்காரன். அவன் அரசாயிடுறான், ராஜாவாயிடுறான், அவரு இறந்து போயிடுறாரு பல வருடங்கள். ஏன்னா ஒரு திருட போறவனுக்கு போலீஸ் பிடிப்பு பூரா அவனுக்கு தெரிஞ்சிடணும். ஏன் அவன் யாருக்கிட்ட சிக்குவான்? அவங்கிட்டதான் சிக்குவான். சோ அவர்களுடைய மனங்கள் அனைத்தும் படிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல எப்பேற்பட்ட சேஃப்டி லாக்கர்ல வச்சாலும் அதை உடைக்கக்கூடிய அந்த அதை தெரிந்து சூட்சமாக அதை எப்படி லகுவாக எடுக்கக்கூடிய அந்த திறமை, களவாடக்கூடிய திறமையும் களவும் கற்று மற அப்படின்றது தெரியுதுங்களா? அத போல ஒன்று இருக்கு. ஸோ அதுலயும் அவன் எக்ஸ்பர்ட். இந்த சைடு செக்யூரிட்டியா இருக்கிற அந்த போலீஸ்காரங்கள்லாம் எங்க கோட்டை விடுவாங்க, அதுலயும் அவன் எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கிறவங்க வந்து பல வருடங்கள் அற்புதமாக மக்களை நன்றாக நடத்தி கொண்டு ஞானமாகவும் ஆகிவிட்டான். அவன் என்ன பண்றான்? ஒரு பெரிய இதை வைக்கிறான், ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி வைக்கிறான். யாருக்கு வைக்கிறான்? அவன் வந்த தொழில தானே வைக்க முடியும். அவன் என்ன சொல்றான்? ஒரு செஸ்ட் நான் பண்ணியிருக்கேன், கரன்சி செஸ்ட், பெரிய இரும்பு கதவுகளை வைத்து என்னமோ சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சு நான் வச்சிருக்கேன். இதை வந்து தரக்கணும், 12 hours டைம், காத்தால 10 AM நைட்டு 10 PM டைம், 9 PM சொன்னது சம்திங் அந்த மாதிரி டைம். நீங்க வந்து யார் வேணா வரலாம். களவாடிய பணம் அப்படியே பாதி பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லிடுறான், 200 crore வச்சிருக்கேன், 100 crore கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த காலத்து பணம்னு வச்சிருக்கோம். நிறைய பேர் வராங்க, எல்லாம் கொள்ளைக்காரர்களாம் வராங்க. இவங்களாம் அரெஸ்ட் பண்ண போறது இல்லை, பயப்பட வேண்டாம், தைரியமா வாங்க. என்ன கேஸா இருந்தாலும் நான் அதை பத்தி கொள்ளை, நானே உங்க தொழில் பண்ண வந்தான் அப்படின்னு அவரை பத்தி பிரபலமா எல்லாருக்கும் உலகம் பூரா பரவிடுச்சு. சோ 10 பேர் வராங்க, 10 பேர்ல விதவிதமான ஸ்கில் படிச்சவங்க. சோ எல்லாரையும் வந்து ஒரு 20 feet டிஸ்டன்ஸ்ல அந்த பூட்டினுடைய தன்மைகள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டான். இங்கேருந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க மாட்டுங்க. யார் ஃபர்ஸ்ட் திறந்து திறக்கிறீங்களோ போறோம், திறந்துட்டீங்கன்னா போறோம். யூ காட் இட், 100 crore யூ காட் இட், இட் பிகம்ஸ் யுவர்ஸ், நோ பனிஷ்மெண்ட். போருமா? அவ்வளோ இதுவும் கொடுத்துருக்கான், ஃப்ரீடமும் கொடுத்துருக்கான். ஸோ 10 பேரும் வராங்க, 10 பேர் வராங்க, தூரத்துலேருந்து விதவிதமா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது ஊடகம்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அது வழியாக அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டக்க தெரியும் அதனுடைய கதவை திறக்கிற அந்த இது லாக்கர்னுடைய எல்லாத்தையும் விதவிதமா பாக்குறது. 10 மைக்ரோஸ்கோப் மாதிரி, இது மாதிரி டெலஸ்கோப் பைனாக்குலர்ஸ் மாதிரி வச்சிருக்கான். ஸோ அதில் பார்க்கறது வேலை பண்றது, அதில் பார்க்கறது இன்னொரு வேலை பண்றான், அதில் பார்க்கறது இன்னொருத்தன் கம்ப்யூட்டர் வச்சுட்டு என்ன பண்றான், இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஒத்த மொத்தம் என்ன பண்ணா வந்து கொஞ்ச நேரம் அதை வெறும் இந்த இதெல்லாம் வச்சு கூட பார்க்கல, வெறும் அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மூலில் உட்காந்துட்டான். அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு கதை வந்து ஃப்ரீயா தான் ஜஸ்ட் போட்டிருக்கான், அதை அப்படியே திறக்கிறான், நேர போறான் அந்த சேம்பர் அப்படின்றான், லூஸா திறந்துக்குது, அப்படியே திறக்கிறான்.
ராஜா எல்லாத்தையும் அங்கேருந்து சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இருக்காரு. சிம்பிளி சூப்பர். இவங்க வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை. என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கூட்டவே படலை. என்னுடைய நான் பாவம் எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு, இதுல நான் இருந்தேன்னா இந்த நான் பாவம் மாட்டிக்கிட்டு இருக்குதுதான் எல்லாமே பிரச்சனைகள். அதை வந்து மனமும் பண்ணுது, புத்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எடுத்தாலும் பயமுறுத்துது. ஏன்னா கேரக்டர் ரோல் வந்துடுது. படிக்க வேண்டிய கடமைப்பட்ட இந்த தடவையாவது பாஸ் பண்ணிடணும், இந்த தடவையாவது முடிச்சிடணும், ஒரு 26 வயசுக்காவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு என்னென்னவோ கால நிர்பந்தங்கள் எல்லாம் நான் என்னுடைய பழைய சரக்கு மூட்டை. இது என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இதுதான் ஆன்மீகம். அங்க நடக்குது எதுவுமே ஆன்மீகம் இல்ல. ஃபர்ஸ்ட் தன்னிலைன்னு ஒரு குழந்தை வந்து தெரியாமே தன்னிலையில இருக்கு. 2 வயசு குழந்தை. ஒரு பசு தன்னிலையில இருக்கு, ஒரு சூரியன் தன்னிலையில இருக்கு. மனிதனுக்கு மட்டும் இந்த நான் பேச்சு அந்த சைடு உலகத்தையும் ஒழுங்கா பார்க்க விடுறது இல்ல. இந்த சைடு ஆன்மானும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலயே இது ஒண்ணு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டும் குழப்பம். இங்க அப்சல்யூட் பியூரிட்டி, விளையாட்டு. ஒரு குழந்தை விளையாட்டு தான் ஆன்மஞானம். அது எப்பவும் பியூரா இருக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீ பியூரா இருக்க விட மாட்டேன். அப்படி பேர் வாங்கலாமா? அப்படி இந்த உடல் கொண்ட நானுக்கு இப்படி பேர் சேர்க்கலாமா? அந்த பெருமை சேர்க்கலாமா? இந்த பணத்தை அடையலாமா? இந்த புகழ அடையலாமா? எல்லாம் கேரட்டை முன்னாடி வச்சிட்டேன். குதிரைக்கு வண்டிக்கு பின்பக்கமா குதிரையை பூட்டிட்டேன். எங்கேயுமே ஒரு நிலை இல்லை. அவன் என்ன பண்ணா? வந்தான், உட்கார்ந்தான், ஃபர்ஸ்டே பார்த்துட்டான். இவங்க என்ன தமாஷ் பண்றாங்க பார்க்கலாம் தான் இருந்தான். நம்ம ஆன்ம ஞானம் இருந்தது இதுதான். உங்க உடம்ப விட்டு உங்க படிப்பு வெளியில இல்ல. உங்க உடம்பும் உங்க படிப்பும் உங்க குடும்பமும் பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் எல்லாம் வந்து உங்க நான்பாவத்துக்குள்ள சிவ சக்தி நரன் அப்படி நடுவுல ஜுவாலையா இருந்துகிட்டு இருக்கு. அங்க ஸ்டெபிலைஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் தானா வந்து விழுது. அடையப்பட வேண்டியதெல்லாம் அடையப்பட்டதாகிறது. இந்த பூமியில நீங்க புவி வாழ்க்கைன்னு போட்டிருக்கீங்கல்ல, புவி வாழ்க்கைய நீங்க தான் எக்ஸலண்டா நடத்துவீங்க. யார் வந்து தானுன்ற பொருள்ல சதா தோய்ந்திருந்து அதற்கு அடிபணிந்து அதற்கு சரணடைந்து. எனக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்த பிறகு வேற தாட்ஸ்ல இருந்தேன்னா நான் புத்தகத்தை வச்சிருவேன், அந்த தாட்ஸ் முடிப்பேன், மூடி வச்சிருவேன். சரி, அந்த டே ட்ரீமிங் பண்ணணுமா? சும்மா ஓட்டு, ஃபுல்லா ஓட்டு, பணம் ஓட்டு, அப்புறம் படிப்பு. பம்பு வழக்கு அரட்டை அடிக்கிற மாதிரி உள்ள இருக்கா, யோசனைகள் வருதா, அதை பண்ணு, உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு நானே என் நிலையை சொல்லிடுவேன். ஏய், முதல்ல அதை பண்ற, பணம் பார்க்கணும்னு இருக்க, படத்தை பாரு. எங்கெல்லாம் சவலம் இருக்கோ அதுல இரு. அவைகள்லாம் தான் இப்ப வந்து படிப்பவனாக பொறுப்பு கொண்டவனாக அப்ப அவனை மாத்த முடியாது. நீ எல்லாம் அடைந்தவன், படிப்பை கூட முடித்தவன், பதவியை புகழ எல்லாம் சகலமும் பிரம்மாண்டம் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் ஏகாகிரகமா ஒரு முனைப்பட்ட பாவத்தோட உள்ள ஸ்டில்லாம சைலண்டா வரணும். அதுக்கு முன்னாடி இப்போ ஐஏஎஸ் வருது, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, அதுக்கும் நேர்மையா பண்றீங்க. உடம்பு நீங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பயமே கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற உயிர் நான் கிடையாது, பயமே கிடையாது. நான் இங்கேயே இல்லடா, சாவச்சா அடிக்கட்டும், என்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை இந்த உலகத்துக்கு பரப்புவேன் அப்படின்னு உண்மையான அரசியல்வாதியா நீங்க இருப்பீங்க, உண்மையான மாணவனா இருப்பீங்க. ஸோ எந்த காரியமோ எந்த நடவடிக்கையோ அந்த நடவடிக்கையில உங்களுடைய நான் பாவம் அதனுடைய கதாபாத்திரங்கள் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் இது பேர் பாஸ்ட் இன்ஃபுளுசஸ்.
கர்ப்ப கர்கத்துல இருக்கிற இந்த கண்ணாடி பாஸ்ட் இன்ஃபுளுசஸ் இல்ல, ஒரு ஒரு அணு அணு வந்து பாஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் இல்ல, பியூரா பரம்பரில் சம்மந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தை விளையாடுறது வந்து பிரம்மமே விளையாடிக்கிட்டு இருக்க. ஒரு விடிகாத்தால 3 மணிக்கு ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா அது அப்படியே பிரம்மமா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கேன்னா பிரம்மமா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் களங்கமே இல்லை, சூரியன்லாம் களங்கம் இல்லை, தோன்றிய அனைத்திலையும் களங்கம் இல்லை. களங்கத்தை உற்பத்தி பண்ணுவதே வந்து குழம்பிய சித்தம், குழம்பிய புத்தி. நானையும் புத்தி செயல்பாட்டுகளையும் ஆறுமுக பெருமாள் என்று உடம்போடு சேர்த்து கொண்ட புத்தி எல்லாவித நான் கதாபாத்திரங்களையும் போட்டு உங்களுடைய படிப்பை கெடுத்து விடும். நீங்கள் உடல் அல்ல, சிந்திக்கும் தன்மை யோசிப்பவர் வந்து ஆறுமுக பெருமாள் அல்ல, உடம்பு அல்ல, உடம்பான ஆறுமுக பெருமாள் அல்ல. உணர்வுக்கு சேருங்க, அதை எங்க சேர்க்கணுமோ அங்க சேருங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அமைதியையும் நிச்சலனத்தன்மையும் அச்சலத்தையும் சதா கை கொள்ளுங்கள். இப்படித்தான் உங்க வாழ்க்கை போடும். சோ ஆன்ம பொருளுக்கு அது அதுக்கெல்லாம் தெளிவெல்லாம் தேவையில்லை, அது தெளிவானது அடையப்பட்டது. நீங்க அதுல ஆல்ரெடி வந்து உங்களுடைய ஒன் ஆஃப் த நான் பாவம்ஸ், ஒன் ஆஃப் த ஐஎம்னஸ் இமேஜஸ் வாண்ட்ஸ் டு பிகம் an IAS or IPS or IFS. அதை கூட மெருகூட்டணும்னா அங்க இருந்தா தான் மெருகூட்ட முடியுமே தவிர, இங்க நான் பாவத்துக்கு பின்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் யோசனை, கொஞ்ச நேரம் அங்க ஏதோ பேச்சு, கொஞ்ச நேரம் இங்க வந்து வீட்டு பொறுப்புகளை பத்தி கவலை, அடுத்த மாசம் பணம் வர்றதுன்றதை பத்தி கவலை, எந்த கவலையுமே இதுல கிடையாது. குழந்தைத்தனம் தான் இருக்கும். பணம் இல்லையா என்னமா பண்றது அப்படின்னு கூண்டா சேர்த்து பேசிட்டு திருப்பி வந்து இந்த கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை அப்படியது நல்லா தெரியும். அதை எண்ணங்களை என்டர்டெயின் பண்றது கூட ஒன்றும் இல்லை. படிப்போம், உட்காந்து ஆயத்துல ஈர துணியை போட்டுக்கிட்டு படிப்போம், சோத்துக்கு இல்லை என்னோட பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்திலையும் வந்து தெளிவு. இந்த நான்பாவங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க வாழ்க்கையே கிடையாது, உணர்ச்சிகள்லையும் எண்ணங்களையும் வாழ்க்கை கிடையாது. அதுக்கு என்ன உணர்ச்சிகளை எண்ணங்களை யூஸ் பண்ணாமல் அந்த உடம்பு தான் வேணும். ஆனா அந்த உடம்பு இப்போ வந்து உள்கடந்த தன்மையிலேருந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே புத்தி தான் டிசைட் பண்ணணும். உணர்ந்தவர் வந்து புத்தியில நிர்மலமான புத்தியா இருக்க போறாரு, நிர்மலமான மனமா இருக்க போறீங்க. உங்க வீட்டுல பக்கத்துல அப்படி பேசியிருந்தா கூட உங்களுக்கு படிப்புல இருந்து உங்க கவனம் சிதறாது. ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னா கூட அது ஒண்ணுதான் இலக்கு, அதுக்கு மொத்தம் போயிட்டு அப்படியே வருவீங்க, வேற ஒன்றுமே இருக்காது. உலகமே இருக்காதுங்க. 2 வயசு குழந்தைக்கு ஐயோ இன்னைக்கு வந்து ஐபிஎல் இருக்கு அப்படின்னு ஏதாவது அதுக்கு பயம் இருக்கு, இது இருக்கா, நம்ம இதை விளையாடிக்கிட்டு இருக்கோம், ஐபிஎல் இருக்கு, இன்னைக்கு மேட்ச பார்க்க போலாமே, இதான் இருக்கா. எண்ணங்களை இன்னும் உற்பத்தி ஆகல, நான் ஃபுல்லா இருக்கு. இட்ஸ் என்ஜாயிங் இட் செல்ஃப். Divinity is enjoying itself in the form of a kid. Absolute divinity. இதுதான் உள்கடந்த விசாரம், இதுதான் ஆன்ம ஞானத்தை விட்டு விலகாமல். ஆன்ம ஞானத்துல இருந்தீங்கன்னா தான், ஆன்ம ஞானம்னா என்ன, தெளிவா இருக்கணும், ஆச்சலமா இருக்கணும், உள்ள மனத்தையும் புத்தியும் எங்க விடக்கூடாது. தனியா குரூப்பா ஒன்ன பண்ணும்போது இன்னொன்னு நினைக்கிறது, அதை பண்ணும்போது இதை நினைக்கிறது, இங்க இருக்கும்போது வீட்டை நினைக்கிறது, கோயில்ல இருக்கும்போது ஆபீஸ நினைக்கிறது, எல்லா கிளாஷே வந்து நான் வந்து உடம்பு மூலமாக நிறைய கதாபாத்திரங்கள் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட செதறி கிடக்கு எல்லாமாக. சோ அங்க என்ன நடக்கும், நடக்கவே நடக்க. அதனால எப்பொழுதும் இதே நினைவோடு இருந்தால் எது தெளிவடைகிறது, நினைவுகள் அற்ற தன்மை தான் தெளிவு. ஆழ்ந்தவர்களுக்கு என்ன தெளிவு தேடிங்க? சோ இது ஒரு குழப்பமயமான கேள்வி. உங்ககிட்ட சுத்திகரித்தல் வந்து எங்க நடக்கிறது? எல்லாமுமே அசுத்தங்கள், எல்லா உணர்ச்சிகளும் அசுத்தங்கள், எல்லா எண்ணங்களும் அசுத்தங்கள். ஆணுன்னு நினைக்கிறது கூட அசுத்தம், பெண்ணுன்னு நினைக்கிறது அசுத்தம் தான். என்ன அர்த்தம்? தேவையற்றது. உணர்வு மேல இது கோட் போட்டு வருது, அந்த கோட்டிங் கொடுத்து வருது. தூக்குதல் நீங்க ஆணா இருக்கீங்களா? என்ன தெளிவு தேண்டீங்க? என்ன குழம்பிதான் இருந்தீங்க? பகவான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், இந்த பார்ப்பா அறிவு அறியாமை இதெல்லாம் பண்றது எது, மனம் வந்து அறிதல் தெரிதலா இருக்கு.
புத்தி வந்து புரிதலா இருக்கு. இந்த மாதிரி அறிதல், அறிவு, இந்த மாதிரியான அறிவு, அறியும் அறிவு, தெரியும் தெரிந்து கொள்ளும் அறிவு, புரிந்து கொள்ளும் அறிவு, இதெல்லாம் விழிப்பு நிலையில அப்படியே பேட்டர்ன் 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 அது வரும்பொழுது நீங்க படிச்சிருந்தா கூட படிப்பு போயிடும். பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், பொங்கிக்கிட்டே இருக்கும், நீங்க மாட்டுக்கு பாத்துக்கிட்டே அப்படியே பொங்க விடுவீங்க. சோ இந்த அறிதல் தெரிதல் இது ரெண்டு பண்ற மனம், புரிதலாக இருக்கும் புத்தி, இதெல்லாம் இந்த உலகத்துல கேரியர் கோச்சிங்க்கு வேணா செல்லுபடியா அவன் வேணா காசு பண்ணிட்டு போவான், உங்ககிட்ட ஒரு மாற்றம் நடக்காது. ஏன்னா எல்லாம் அப்படியே அவங்க புதுசு புதுசா இன்னும் விதைகளை தூவி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையை உணராமல். உண்மை ஒரே ஒரு உண்மைதான். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அறிதல் தெரிதலா இருக்கிற மனமும் புரிதலா இருக்கிற புத்தியும் இவைகளால் அறியப்படும் அறிவும் இவைகளால் அறியப்படாமல். இன்னும் நான் நிறைய படிக்கணுமே, பயம் ஆரம்பமே பயத்திலேந்து ஆரம்பிக்குது பாருங்க, கான்பிடன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, அடையப்பட்டதாக நினைத்து ஆரம்பிக்கப்படவில்லை பாருங்கள். வல்லவனுக்கு புல்லு மாயுதம் போல அந்த ஸ்பான்டேனிட்டியில இருக்கணும், அப்படித்தான் நடக்கணும் வாழ்க்கை. எல்லாத்தையும் பண்ணணும், எதையும் தவிர்க்க கூடாது. சோ அறிதல் தெரிதல் புரிதலாக இருக்கிறோம் இவையும், இவைகள் மூலமாக இன்னும் அறியவில்லையே தெரியவில்லையே புரிந்து கொள்ள வேண்டியே நடக்குதெல்லாம், இதெல்லாம் உண்மை அறிவு இல்லை பாத்துறேன். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமை, இதில் இந்த ரெண்டு வகையறவே கிடையாது. இங்க மனத்தையோ எண்ணங்களையோ புத்தியோ யூஸ் பண்றதே கிடையாது. இதுக்கு பகவான் வாழும் பொழுது காவிய கண்ட கணபதி முனிவர் அப்படின்னு நாயனான்னு கூப்பிடுவார். அவரோட பெரியவர், பகவானை விட பெரியவர் அவர் தான். பகவான அந்த பாதாள லிங்கத்துல இருக்கும் பொழுது அங்கே இருந்து தூக்கி கொண்டு வந்து அரவணைத்து அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் வேற இடத்துல தான் உட்கார வச்சு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி அதனுடைய தவத்தை அப்படியே கண்டினியூ பண்ண வச்சார். அவங்க அம்மா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் காவிய கண்ட கணபதி தான் பண்ணார். அப்பேற்பட்ட அவர் வந்து ஒரு சமஸ்கிருதத்துல சமஸ்கிருத பண்டிதர், வேலூர்ல சமஸ்கிருத காலேஜுக்கு பிரின்சிபலா இருக்கார். அவருக்கு வந்து அந்த திருவண்ணாமலை உண்ணாமுலை அம்மன் அந்த அம்பாள் மேல 300 ஸ்லோகங்கள் எழுதி ஒரு அஷ்டம் ஏதோ ஒரு இது கொடுக்கறேன்னு இருக்காரு. 300 ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன சம்ஸ்கிருதம், பகவானுக்கு சும்மா தெரியும். அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ நம்ம கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப பகவான் வந்து சொல்லுவோம், புதன்கிழமை மத்தியானம் பகவான் தான் ஞாபகப்படுத்துது, என்ன ஓய் நாயனா எப்படி பண்ண போறீங்க, இந்த 300 ஸ்லோகம் என்னமோ எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அத பெரிய சபையில அரங்கேற்ற போறீங்க, என்ன பண்றீங்க, அதுதான் நாம பயந்துட்டு இருக்கேங்க. சரி நைட்டு சாப்பிட்ட பிறகு வாங்கும் அப்படின்ற இவங்கள்லாம் வந்து எப்படின்னா வந்து அது பரம்பொருள். அதே போல நாம் இங்கு உணர்த்தி கொண்டிருப்பது பரம்பொருளை பத்தி, பரம்பொருளை சரணடை, சதா உன் புத்தியை தூக்கி போட்டு விட்டு உன் மனத்தை தூக்கி போட்டு விட்டு அதுகிட்ட இருந்துகிட்டே இதை பண்ணு, அதுகிட்டே இரு. இதே புத்தி தான் நிர்மலமாய் வேற மாதிரி இருக்கும், வேற டைமென்ஷன், வேற லெவல், வேற லெவல். இந்த உலகத்து பொய் விஷயங்களை கூட வேற லெவல் பரிமளிக்கும்படியாக பண்ணுவோம். சோ என்ன பண்ற, நைட்டு சாப்பிட்டுட்டு வரார், வந்துட்டு எதிர்க்க உட்கார சொல்றார், பேனாவும் இதுவும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய நோட்டை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. வெறுமை பாக்குது பாவா, வெறுமை கருணையா அப்படியே பாத்துக்கிட்டு, ஏன்னா இங்க எல்லாம் மனம் நிரம்பி இருக்கின்றது. ஸ்பீச்லெஸ் கம்யூனிகேஷன், ஸ்பீச்லெஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆல் த பொயட்ரி, கம்ப்ளீட் பொயட்ரி ஆஃப் 300 ஸ்லோகாஸ் பிரவாகமா வருது, நிறுத்த முடியல, எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கு. உடனே வந்து அற்புதங்கள் நான் நடத்தல, அற்புதங்களை பத்தி இதுக்கும் சயின்ஸ், இது சயின்ஸ் சொல்றேன், அதற்கு எல்லாரும் ஆட்படுவோம்னு சொல்றேன், எல்லார்கிட்டையும் இந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றேன். என்ன இது பெரிய வித்தை ஒண்ணும் கிடையாது, பிரம்ம வித்தை ஈஸி, பிரம்ம வித்தையா அப்படின்னு அது பிரம்மம்ன்ற வார்த்தையை புரியாதவன் என்ன பண்ணிட்டான், எடுத்து குடிச்ச வேற ஆகிட்டான், ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஆகிட்டான். அது ராக்கெட் சயின்ஸே இல்ல, சைல்டு சயின்ஸ், பிளேஃபுல்னஸ், உணர்ச்சி மயமா இருந்தே என்ன படிக்காத, அந்த உணர்ச்சி அட்டன் பண்ணிடு, படிப்பு வராது. அப்போ ஒரே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா கவலைப்பட்டுரு, பேசாத உட்கார்ந்து வச்சு கவலைப்படும்,
அப்ப பிடிக்காத. உன்னால வந்து அந்த உணர்ச்சி மயமா பயந்துகிட்டு இருந்தேன்னா, குழம்பிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த உணர்ச்சியும் அந்த குழப்பத்தையும் பயத்தையும் இது அப்படியே தானே பார்க்க சொல்றாரு இவரு. தினம் தினம் சசங்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாரு, யாருக்கு இந்த உணர்ச்சி, யாருக்கு இந்த பயம் உணர்ச்சி, யாருக்கு இந்த குழப்ப உணர்ச்சி, யார் வந்து புத்தி அப்படியே அப்படியே வந்து புத்திக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் வாங்கி 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 மக பண்ணி பிரிண்ட் போட்டு அதை அப்படியே பரிசுல போய் வாத்தி எடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே கிரகிச்சு சாப்பிடேன் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு, அந்த உணர்ச்சி வரும்போது பய உணர்ச்சி வருதா, குழப்ப உணர்ச்சி வருதா, அப்படியே பாரு, ஒரே செகண்ட் பாரு, அதை அப்படியே குடு உள்ள. நம்பா நீங்களாம் இல்லவே இல்லையப்பா, இப்படி வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கிறீங்களே, என்ன ரோஷப்பட வைக்கிறீங்களே, கோவப்பட வைக்கிறீங்களே, கவலைப்பட வைக்கிறீங்களே, அப்படின்ட்டு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாரு பாரு, திரும்பி வரவே வராது. சைலன்ஸ் சொல்றோம், அந்த சைலன்ஸை நீங்க விளக்கவே முடியாது. உற்பத்தி பண்ணப்பட்ட சைலன்ஸே கிடையாது, உங்களால் உற்பத்தி பண்ணப்பட்டது கிடையாது, அருள்னால வருது. ஆன்ம பொருள் உங்ககிட்ட இறங்கி வந்துட்டு இருக்கு, உங்களை ஆட்கொள்ள வருது. ஸோ ஈஸியா என்ன அப்படியே சைலன்ஸ் ஆகிடும், ஸ்டில் ஆகிடும். சைலன்ஸும் ஸ்டில்னஸும் ஒரு சேர இருக்க உங்க கம்ப்ளீட்டா இந்த அறிந்து கொள்கின்ற மன புத்தி நகர்ந்து பியூரா இருப்பீங்க, ஒரு குழந்தை போல. இப்ப நீங்க உங்ககிட்ட புத்தகம் கொடுத்தா எண்ணம் வந்துதானே தெரியும், நகத்திருவீங்க உள்ளே, நகத்திட்டு இங்க வா, இந்த லைன்ல இருக்க, இந்த லைன்ல இரு, இந்த பேஜ்ல இரு, இந்த பேரால இரு, இது உள்ள போச்சான்னு பாரு அப்படின்னு மக்க பண்ணாம நேரடியாக பண்ணுவீங்க. இது வந்து ஒரு சந்நிதியில சர்வசாதாரணமா நடத்தி காமிச்சார் பகவான் ரமண மகரிஷி. 300 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 3 hours, 100 சரி 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 பொயிட்ரி எழுதுறது வந்து அவ்வளவு நுணுக்கம், அவ்வளவு கற்பனைகள் வந்து ஜொலிக்கணும். கற்பனை தான், அதாவது இறைவனுக்கு ரொம்ப விரும்பியவர்கள் வந்து அந்த கவிஞர்கள் தான். ஏன்னா அவர்கள் இறைவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள, அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த இறைவனுடைய பல மகிமைகளை புகழ்வதுதான் அந்த கவிதைகள். ஏன் இல்லாட்டி எல்லா புலவர்கள் எல்லாரும் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னதமா எல்லாம் கவிதைகளா தானே இருக்கு, எல்லாம் அதனுடைய தன்மைகளா தானே இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட்டா அச்சலமாகவும் சைலன்ஸ் ஆகும் இருந்து அந்த பொருளாகவே இருக்கும் பொழுது அப்ப உள்ள போனது போனதுதான். உங்க உணர்வு பியூரா இருக்கிறதுனால புத்தியும் நிர்மலமாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், ஃபுல் அப்சல்யூட் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். ஒரு ஞானி அதான் 300 பாடல்கள் எழுதி முடித்து விட்டார் அவர். அவர் 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 கதர்றார், நானா எழுதினேன், நானா எழுதினேன், இந்த வார்த்தைகள்லாம் நான் சமஸ்கிருதத்துல பார்த்தது கூட இல்லையா, அவர் பண்டிதர். எல்லாமுமே இங்கு நாம் எழுத வைக்கப்படுகிறோம், நினைக்க வைக்கப்படுகிறோம், பேச வைக்கப்படுகிறோம், மூச்சு விட வைக்கப்படுகிறோம். அதனாலதான் எந்த யோகா எல்லாம் கூட போகாது, ஏன்னா எல்லாம் பண்ண வைக்கப்பட்டதும் இன்னொரு ரிஃப்ளெக்ஷன். கிடையாது வாழ்க்கை, இதுதான் உண்மையான. இப்ப மூணாவது கேள்வி கூடும், எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ட் என்று கூறினீர்கள், அவ்வாறு என்றால் இந்த ஆன்ம ஞானம் பெறுவதும் அதை முழுமையாக அடைவதும் ப்ரீ டிட்டர்மின்ட் என்றால் நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லையே. ஆமா, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மாதிரி செஞ்சு அடைஞ்சவன், ஆன்ம ஞானம் அடைஞ்ச ஞானியும் அங்க கிடையாது, அஞ்ஞானியும் கிடையாது. இது வந்து ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு படத்துல வில்லனா நடிச்சவர் அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு, இன்னொரு படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரு. உங்களுக்கு ஆறுமுக பெருமாள் கொடுத்துருக்கு, எனக்கு மைத்ரேயான் பேர் கொடுத்துருக்கு. நான் இந்த பேரை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிறவன் நான் என்னைய நினைச்சுக்க மாட்டேன், அதுக்குள்ள இருக்கிறவன் உங்களையும் நான் நினைச்சுக்க மாட்டேன், நினைச்சுக்க விட மாட்டேன். அதனால இங்க அடைவதற்கு ஒன்றும் கிடையாது, அடையப்பட்டதாக இருக்கின்றது அது. அந்த அடையப்பட்டதா இருக்கின்றத ஒரு குரு சந்நிதியானது உணர்ந்தவருடைய சந்நிதியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சுட்டிக்காட்டாது. அதுல நீங்க கேட்டுக்கிட்டே வந்து எப்படி கூட்டுப்புழு எப்படி வண்ணத்து பூச்சியா குழவி குழவியா மாதிரி வண்ணத்து பூச்சியா மாதிரி எப்படி சிறகடிச்சு பறந்து போச்சு அப்படின்றது தெரியாம அதுக்கு எப்படி நடக்குதோ மெட்டமாஃபிசிஸ்ன்னு வாங்க, அந்த மெட்டமாஃபிசிஸ் எப்படி நடக்குதோ அத போல
ஒரு குரு சந்நிதியில் ஆட்பட்டவனோட 300 செய்யுள்கள் ஸ்லோகங்கள் வியந்து போறார். அடுத்த நாள் எனக்கு நேற்று ராத்திரி என்ன நடந்தது, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆயாச்சு, அன்னைக்கு 6 மணிக்கு மூணாவது நாள் போய் பிரசன்ட் பண்றாரு, பேர்பட்ட வியப்பு. அதே அருணாச்சலர் சன்னிதியில உண்ணாமுலை அம்மன் மேல எழுதின 300 ஸ்லோகங்களையும் பிரசன்ட் பண்றாரு. இங்க வந்து எல்லாமுமே வந்து சித்து விளையாட்டு, எல்லாமுமே சித்துக்களும் பொய்கள். பொய்கள்னா என்ன, அவைகள் உண்மையை காண்பிக்க வருகின்றன, அதுதான் சாரம். உங்க வாழ்க்கையும் இதுதான் சாரம். உண்மை பொருள் உள்ள இருக்கு, உணர்வுல நான் தூய்மையா இருக்கணும், அதுதான் என் புத்தியா இயங்கணும், அதுதான் என்னுடைய எண்ணுபவனாகவும் மாறணும். தனி ஆறுமுக பெருமாள் இங்க வந்து எந்த விதத்திலையும் அவரை உண்மையில்லை அவர், சரிங்களா? அதை முழுமையாக அடைவதும் ப்ரீடெட்டர்மின் என்றால் நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதோடு எதுவும் அதுவும் கர்மா தியரி மாதிரியே இருக்கிறது. எவரால் அடைய முடியும் என்பது தெரிந்தவர் மட்டுமே இதை பெறுவதாகிறது. எவரால் அதான் சொல்றேன், எல்லாருமே அடைந்தவர்கள். என்னுடைய பார்வையில எறும்புல இருந்து சகல சகலமா தோற்றத்துக்கு வந்திருக்கிற என்னுடைய 5 புலன்களால் ஸ்பரிசிக்கக்கூடிய, மனத்தால் சிந்திக்கக்கூடிய, உணர்ச்சியால் உணரக்கூடிய அனைத்தும் வந்து ஞானமே. ஞானத்துக்கு அந்நியமாக ஒரு தனி மனிதனும் இல்லை, ஒரு எறும்பும் இல்லை, ஒரு புல்லும் இல்லை. அதனாலதான் எல்லாத்தையும் சொட்டி சொட்டி சொல்றேன்ல நானு, ப்ரீ டிட்டர்மின்ட் இல்லை, அது ஒண்ணுதான் இருக்கவே இருக்கு. அதை மறைத்து கொண்டு இந்த பல பட்டைகளாக ஒரே ஒரு ஒரிஜினல் ஒளியை வச்சுக்கிட்டு, சிவசக்தியாக இருக்கிற ஒளியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இங்க பிரிஞ்சு சின்ன பின்னப்பட்டு கிடக்கின்றது பல பட்டைகளாக, 12 பட்டைகளாக. அதை நம்ம வந்து கூர்மையாக அது உதிக்கும் இடத்திலேயே போக்குறோம். நான் தான் உதிக்கும், சிவம் உதிக்காது, சக்தி உதிக்க மாட்டா, நான் மூலமா இவைகள் ரெண்டும் உதிக்கின்றன. சோ நான் சுத்தமாக இருந்தால் இந்த பக்கம் இருக்கிற இன்ஃபுளுயன்ஸ் எதுவுமே, உடல் மூலமான எண்ணங்கள், யோசிப்பவனாக நினைப்பது, உணர்ச்சி மயமானவனாக நினைப்பது, இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் நேரடியாக சிவமும் சக்தியுமே உங்களுடைய நான் உணர்வாக இருக்கும், நீங்களே சிவம். அப்பொழுதும் புத்தியை தான் யூஸ் பண்ணணும், மனிதனா பிறந்திருக்கும் போது புத்தியை தான் யூஸ் பண்ணணும், ஞானிகளும் புத்தியை தான் யூஸ் பண்றாங்க. அந்த புத்தியை அவ்வளவு மெருகே இருக்கிறதுனால, தேசத்தையும் காலத்தையும் கடந்து இருக்கிறதுனால ஒரு பண்டிதருக்கே 300 ஸ்லோகங்களை எடுத்து கொடுக்கின்றது. இது சைலண்ட் கம்யூனிகேஷனை பண்றார். அதே போல இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கர்மா தியரி தான். கர்மா தியரினா என்ன, உங்ககிட்ட திங்கர் யாரு, ப்ரீ டிட்டர்மின்டா திங்க் பண்றீங்க, யூ ஆர் மேட் டு திங்க். உங்க திங்கிங் இஸ் ஜெராஸ்காபி, நாளைக்கு வரப்போற திங்கிங் கூட. ஆனா உணர்வுல இருந்தீங்கன்னா பரிபூர்ணமா வாழறீங்க. உணர்வுன்றது உதியாது தனியா, ஆனா அதனுடைய டிக்டேஷன்ல அதை சரணடைஞ்சு. அதனாலதான் உணர்ந்தவர் ஞான சந்நிதி, சச்சங்க சந்நிதி, இதெல்லாம் என்ன பண்றது, உங்க புத்திய வந்து சார்பு அற்று சார்பு இல்லாமல் துடைத்து கொண்டே இருக்கின்ற எந்த நானையும் சாராத, தனியா ஒரு யோசனை பாக்கெட்டுக்குள்ள போய் சுருகிக்காத, யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நினைச்சுக்கிட்டே இருக்காத, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காத. எதிர்பார்ப்பவனெல்லாம் உருவாக்கிக்கிட்டு அவனை எப்படி நீங்க எப்படி பீஸ்ஃபுல்லா படிக்க முடியும், ஞானம் கூட எப்படி அடைய முடியும்? ஞானம்ன்றதே என்ன, தனி எண்ணம் கிடையாது, தனி எண்ணு என்ன, தனி எண்ணுபவனே கிடையாது. ஆனால் இந்த உடம்பு தனி எண்ணுபவன் கிடையாது, இந்த உடம்பு தனி உணர்ச்சி கொண்டவன் கிடையாது, தனி உணர்ச்சி கொண்டவன் கிடையாது இந்த உடம்பு, இது ரெண்டுமே அருகதை அற்றது. அப்ப எந்த பேக்கெட்ஸ்லயும் போக கூடாது, அப்படின்னா நிர்மலமான புத்தியா இருக்கும், நிர்மலமான மனமா இருக்கும். இப்ப அது எதை பண்ணினாலும் இறைவனை பண்ணுகின்றான், அவ்வளவுதான், சிம்பிள். மீதி எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட் தான், பிரபஞ்சமே ப்ரீ டிட்டர்மெண்ட். உங்களுடைய நாளைக்கு ஐஏஎஸ் ஆறுதோ, நீங்க கலெக்டரோ வேலை பண்றோம், எல்லாம் சக்கெல்லாம் வாழ்க்கை பூரா எல்லா ஆட்டம்ல இருந்து எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட். அதான் எல்லாமே சொல்லுது, இப்போ எல்லாமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பிசிக்ஸ் சொல்லுது, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், எவ்ரி திங் இஸ் என்டாங்கிள் ஹியர் அப்படின்னு சொல்லுது. என்றால் அடைய முடியும் என்பது தெரிந்தவர் மட்டுமே இதை பெறுவதாகிறது, மற்றவர் முயற்சிப்பது இந்த ஜென்மத்திற்கு வீண் என்பது போல் ஆகிறது. அதான் சொல்றனே, நீங்க வந்து உங்க புத்தியையும் உங்க மனத்தையும் சதா அடக்கி கொண்டிருக்க வேண்டும், அப்ப அன்டிஸ்ட்ராக்டடா இருப்பீங்க.
கூர்மையா இருப்பீங்க. இது பேர் உண்முக பார்வைன்னு பேரு. இதுதான் உள்கடத்தலுக்கு பயன்படும். உள்கடத்தலே இங்கும் மெருகேறுவது. உள்கடந்துகிட்டே அதாவது ஒண்ணு நான் உள்ளாம உள்ள இல்லாம இருந்தேன்னா இங்க படிக்கிறத நல்லா படிக்கலாம். எனக்குள்ள நான் இப்ப நிறைய பிரைவேட் தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு 8 மணி முடிஞ்ச உடனே அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஏகப்பட்டது பேக்ரவுண்ட்ல வந்து உங்ககிட்ட இருப்பேன் நான் நீங்க இவ்வளவுதான் சிம்பிள் தான். நீங்களே ப்ரீ டிட்டர்மின் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆட்படுத்திக் கொள்கின்றீர்கள் அந்த கம்பல்ஷனுக்கு. அதை தான் சொல்றாரு. சோ பெறுவதாகிறதே மற்றவர் முயற்சிப்பது இந்த ஜென்மத்திற்கு வீண் என்பது போல ஆகுது. எனக்கு இதற்கு தயவு செய்து விடை கூறுங்கள். உண்மையில் அறியாமையில் தான் இதை கேட்கிறேன். திருப்பி வந்து இதை கேட்கிறேன். இப்படி ஆகிறதே அப்படி நடக்கிறதே தெரிந்தவருக்கு தான் இந்த ஞானமே கிடைக்கும் போல இருக்கே அப்படின்லாம் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் புத்தியினுடையது. இது என்ன இங்க இருக்கிற தாட் இன்ஃபுளுசஸ் வச்சுக்கிட்டே நீங்க கன்க்ளூஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் குப்பை தட்டி எல்லாம் குப்பை உள்ள எல்லாத்தையும் குப்பை கடை குப்பையை கடை உள்கடை இது பேர் தான். இதுக்கு பெரிய வித்தையே கிடையாது. இது இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் அப்படியே டிராப் பண்ணும். எல்லாம் நானோ செகண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. நானோ செகண்டுக்கு அலர்ட் ஆகுங்க. அதனாலதான் 24 hours சொல்றேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு 24 hours அதுதான் மேக்சிமம். அந்த 24 hoursல அலர்ட்டா இருங்க. எந்த கன்க்ளூஷன் நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அதே போல எந்த உங்களுடைய எண்ணத்தெல்லாம் அங்கீகரிச்சுட்டு அது மூலமா ஞானத்தை வேற இட போடுறீங்கன்னா சரண்டரே இல்லை. உங்க எண்ணத்தை ஜட்ஜ் பண்ணாம விடுறீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கன்க்ளூஷன்ஸ் டிசிஷன்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து செல்ஃப் டிசீட். யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். Stop it abruptly, immediately, fourth, fifth. அது பேர் சரணடைதல். அப்ப ஓய்ந்த மனமா இருக்கும், ஓய்ந்த புத்தியா இருக்கும், நிர்மலமான புத்தியா இருக்கும். இப்ப இடங்க புஸ்தகத்தை மெழிருவீங்க. You will shine like anything. நல்லது. இந்த ஒரு கேள்வி, இவருடைய 3 கேள்விகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். மற்ற கேள்விகளா நிறைய கேள்விகள் இருக்கின்றன, அற்புதமான கேள்விகள். எல்லாருமே மற்றவர்களுக்கு நான் விடை கூறவில்லை நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா விடையும் எல்லாருக்கும், எல்லா கேள்விகளும் இவர் வாயினால் வந்தது. இவர் இதை எழுதி கொடுத்தார், இவர் இதை மெசேஜா அனுப்பிச்சார். உங்களுக்கும் உண்டான பதில் தான் இது. அதனால இதையே எல்லாரும் வந்து இது பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த செஷன்ல நாம் சந்திப்போம்.